நாம் பேசி வருகிறோம். ஆதார வசனமாக ரோமர் 12:2 அதை நம்ம ஆரம்பிக்கிறோம். ரோமர் 12:2 யாருக்காவது தெரியுங்களா? திடீர்னு கேட்டா எப்படிங்க ஐயா? நேற்று வச்ச குழம்பே மறந்துருச்சு. ஆ சொல்லு, பரவாயில்ல சொல்லு, ஆரம்பிச்சு போதும். சரி போதும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேஷம் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வரவில்லை, மூலபாஷையில் வரல, ஆனால் தமிழில் மொழியாக்கம் போடும்போது வந்த வார்த்தை, டோன்ட் பி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்டு. அப்போ கவனிப்போம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படி என்று சொல்லி, மனம் புதிதாகுதல் மறுரூபம் என்று சொல்லும் பொழுது நம்ம சரீரத்திலேயோ நம்முடைய ஆவியிலேயோ மறுரூபம் அடைய முடியாது. அவை இந்த இடத்துல நீங்கள் மறுரூபமாங்கள் என்று அவர் சொன்னது வந்து நம்முடைய மனதை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்று இதில் இது அடிப்படையாக வச்சு ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பிக்கும் போது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த உலகம்னு சொல்லும்போது அவர் என்ன மீன் பண்ணுறாரு? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? என்னங்க வேற ஏதோ ஒரு உலகம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த உலகம்னு சொல்கிறார், சரிதானே? இந்த புஸ்தகம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொரு புஸ்தகம் வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதை வித்தியாசப்படுத்தி காத்துட்டு தான் இதுன்னு சொல்கிறோம். இந்த புஸ்தகம், இந்த தெரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இதை தவிர இன்னொரு உலகம் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் பார்க்கிற ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் காணக்கூடாத இன்னொரு உலகம் இருக்கிறது, அது ஒரு ஆவிக்குரிய உலகம். அவை இந்த உலகத்தார் பேசிக்கிட்டு இருக்கிறது போல நீங்கள் பேசி கொண்டிருக்க கூடாது, அவங்க சிந்திக்கிறது போல நீங்கள் சிந்திக்கூடாது என்பதுதான் ஒரு பவுலுடைய முக்கியமான கருத்து. சுருக்கமாக என்ன சொல்றாரு, இந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள் யோசிக்கிற விதமாக, செயல்படுகிற விதமாக நீங்கள் சிந்திக்கக்கூடாது, செயல்படக்கூடாது, நீங்கள் சிந்திக்க வேண்டிய முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் இங்கே பேசுகிறார். சரீரத்தை குறித்து 4 விதமான ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரீரத்தில் மறுரூபம் அடைய முடியாது, ஆனால் சரீரத்தில் 4 விதமான ஆசீர்வாதங்கள், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக சுகம். தெய்வீக ஆரோக்கியம் இருக்கிறவர்களுக்கு தெய்வீக சுகம் தேவையில்லை. ஆசீர்வாதத்திலே வாழ பழகினவர்களுக்கு அற்புதம் தேவையில்லை. என்னங்க ஆசீர்வாதத்திலே வாழ பழகினவர்களுக்கு என்ன தேவையில்லை? யாராவது உதாரணம் சொல்ல முடியுமா? வந்தாவே ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துடணும் இல்லையா? இல்லை அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டிங்களா? டயரியா எல்லாம் கலந்து கலந்து போய் முனிவர் ஆகிட்டேன் நான். சரி, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான், மன்னாவுக்கு அற்புதம், தண்ணிக்கு அற்புதம் இல்லையா, பகலில் நிழலுக்கு அற்புதம், எல்லாத்துக்குமே தேவன் அவன் காணான் போய் சேர்ற வரைக்கும் அற்புதம் 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 அற்புதத்தினால தான் தினந்தோறும் வாழ்ந்தார்கள். காணானுக்குள்ள அடியெடுத்து வச்ச உடனே மன நின்று போச்சு. காணானுக்குள்ள அடியெடுத்து வச்சனே நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ அவ்வளவுதான் விட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு கை வலிக்கு ஒரு அற்புதம் செய்யணும், நாளைக்கு வயிற்று வலிக்கு கத்துற ஒரு அற்புதம் செய்யணும், இந்த காலம் எல்லாம் கடந்து போய் நம்ம 4000 பேர் தான் போஷிக்கிற அளவுக்கு, நம்ம 4 பேத்துக்கு புத்தி சொல்ற அளவுக்கு மண்ணாவே பெய்யாவிட்டாலும் 15 தலைமுறைக்கு எனக்கு சோறு பணம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவருடைய கரத்தை எதிர்பார்க்கிற நாட்கள் சென்று போய் கடந்து போய் ஆண்டவர் கொடுத்த சொத்து வைத்துக் கொண்டு இன்னொரு 15 தலைமுறைக்கு என்னால் என்னானு வாழ்வேன், என் தலைமுறைகளை வாழ வைப்பேன்னு சொல்லுகிற இடத்துக்கு வரணும். அங்கே உனக்கு அற்புதம் தேவையில்லை. காணானிலே அற்புதத்தை தேவன் செய்யல, அங்கே வந்து அப்பப்போ செஞ்சார் காணானில், ஆனால் வனாந்தரத்திலே தினந்தோறும் தேவன் செஞ்சார் அற்புதத்தை செய்தார். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 வார்த்தை முக்கியம். ஒன்று, தெய்வீக ஆரோக்கியம் இருக்கிறவர்களுக்கு தெய்வீக சுகத்தை பற்றி பேச்சே கிடையாது. வியாதி வந்தவனுக்கு தான் சுகம், வியாதியே வராமல் ஆண்டவர் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார். ஆமாம் சொல்லுங்க. இதோ வியாதி வந்த பிறகு ஐயோ அம்மான் கத்தின பிறகு நமக்கு சுகம் தருகிற தேவன் அல்ல அவர்.
வியாதியை வரவிடாமல் பாதுகாக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். அதே போல அற்புதங்களை செய்யாமல் இருக்க மாட்டார். தேவன் அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் அற்புதத்தை நம்பி வாழாமல் ஆசீர்வாதத்தை நம்பி ஆசீர்வாதத்திலே வாழ பழக வேண்டும். நிறைவான ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு அற்புதம் தேவை. நான் சொல்றது புரியுதா? எப்படி எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உனக்கு வியாதியே வரல, வியாதி வந்த பிறகு அற்புதமாய் சுதந்திரம் எதுக்கு? உனக்கு கோடிக்கணக்காக பணம் இருக்கு, உனக்கு எதுக்கு என்ன, உனக்கு என்ன அற்புதம் நடக்க போது வாழ்க்கையில? விசுவாசத்திலே வாழ பழகுகிறோம், ஆசீர்வாதத்திலே வாழ பழகுகிறோம். அப்படி போகும்போது அற்புதத்தை நம்பி நம்ம வாழ போறதல்ல. அற்புதம் என்பது நீங்கள் ஆரம்பத்தில் வருவதற்காக தேவன் செய்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் வார்த்தையினாலே, அப்புறம் ஆசீர்வாதத்தினாலே, விசுவாசத்தினாலே நம்ம பிழைக்க போகிறோம். சரி, விட்டுருங்க, புரிகிற அளவுக்கு புரிஞ்சுங்க, மட்டும் விட்டுருங்க. மறியிலமை தீர்க்காயுசு, மறியிலமை இருக்கிறது. ஒரு நாளும் அதை சொல்ல மறக்காதீர்கள், அதை கிளைம் பண்ண மறக்காதீங்க. ஒரு நிமிடம் எடுங்க, விசுவாசத்தை பயன்படுத்துங்க, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணுங்க. எனக்கு மறியிலமை உண்டுன்னு சொல்லுங்க. ரொம்ப ஒன்றும் பிரமாதம் போட்டு அலட்ட வேணாம். இப்போ போட்டு உடனே விசுவாசம் சொன்னே பிசாசு என்ன செய்யறான், இது ரொம்ப பெரிய வேலை, உங்களுக்கெல்லாம் விசுவாசம் ரொம்ப தூரம், முடி நரைக்கிற முடி வெள்ளையாகிறதுக்கெல்லாம் உனக்குலாம் என்ன பத்தாது, விசுவாசம் பார்த்தாதுன்னு சொல்லி ஒரே அப்படியே போட்டு அணைச்சிடறோம். அவ்வளோதான் ஒரே அணை. ஏசு கிறிஸ்து, கவனிங்க, இந்த உலக ஜனங்களுக்காக தேவன் அவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்காரா மன்னிக்கலையா? அவங்களுக்காக ஆண்டவர் வேற என்ன செய்யணும்? அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சாச்சா? அவங்க ரட்சிக்க, அவங்க நரகத்துக்கு போகிறாங்க சார். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. ஆனால் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்க நீதிமானாக கூட கர்த்தர் மாத்திட்டார். ஆனால் அவங்க அதை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அதுக்கு பெரிய அவங்க ஹை ஜம்ப், இந்த ஜம்ப்லாம், இப்போ இந்த ஜிம்னாஸ்டிக் எல்லாம் செய்வேனா, என்னுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறான்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே? அவ்வளோதான். அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வரோம், நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு வரோம். அந்த ஒரு காரியத்தினால, அந்த ஒரே ஒரு காரியம். இதே போல் நல்லா நான் வச்சுக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தான் குறுக்காத இருக்குது. இந்த ஒரே ஒரு விஷயம், என்னை தேவன் ஏற்கனவே ஆசீர்வித்து விட்டார். ஒரு தடவை சொல்லுங்க, நாளை ஞாயிற்றுக்கிழமை பற்றி பேசுறேன், இது இந்த செய்தி அல்ல. என்னை தேவன் ஏற்கனவே ஆசீர்வித்து விட்டார். அப்படின்னா இனிமே இறங்கி வந்து உனக்காக செய்ய வேண்டிய எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதை கேட்டாலும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். இனிமே அவர் உனக்காக கையெடுத்துக்கிறதுக்கு கால இருக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் அட் தி மோஸ்ட் என்ன செய்ய முடியுமோ ஒன்ஸ் ஃபார் ஆல் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அதனால் இப்போ நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, எனக்காக தேவையான செஞ்சு இவ்வளவுதான். இது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இது ஒரு பிரமாதமான ஒரு வேலை கிடையாது. நீங்கள் உடனே ஒரு பெரிய வேலை நினச்சிக்காதீங்க. என் முடிய நரைச்ச முடிய வெள்ள முடிய ஆக்குறது வந்து ஒரு பெரிய வேலை அப்படின்னு கொண்டாந்து உங்கள் பிசாசம் உங்ககிட்ட சொல்கிறான், கிடையாது. எப்படி ரட்சிப்பு உண்டு தேவன் சொல்லியிருக்கா, நான் விசுவாசி, எனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, சரிங்களா? As simple as that. நீங்க என்ன செய்ய போறீங்க? Just you are going to believe. என்ன பிலீவ் பண்ணுமா? There is a rejuvenation. ஒரு rejuvenation, மறியிலமை என்று ஒன்று இருக்கிறது. நான் அப்ப பிலீவ் பண்றேன், இவ்வளவுதான் விஷயம். எனக்கு மறியிலமை, நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். ரொம்ப பெருசா இருக்காதீங்க. நம்ம எல்லாம் என்னைக்கு விசுவாசிக்கிறது, நமக்கெல்லாம் என்னைக்கு இளமை வருது, இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டா சிம்பிளா போயிடும். நீங்க ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. பிசாசு அப்படித்தான் காட்டுவான், அப்பா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, பாஸ்டர் பேசுறதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அப்ப நீ விசுவாசிக்காட்டி உன் பக்கத்து வீட்டுக்கார விசுவாசி எடுத்துட்டு போயிடுவோம். ரொம்ப எளிமையா, தேங்காய் வைக்கும்போது எனக்கு மறியலமை உண்டு, என் தலையில் இருக்கிற நரைமுடிலாம் கருமுடியாக மாறும். சொல்லுங்க, நரமுடியெல்லாம் கருமுடியாக மாறும். அவ்வளவுதான். அதோட அது ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் ஆக போகுது இல்லைங்களா? ஒரு நிமிஷம் சும்மா கடமைக்காக ஓம் சுக்லாம் பிரதமாக அப்படின்னு சொல்லிட்டு போகாம அப்படியே ஒரு நிமிஷம் நின்று தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது ஒரு ஜபம், அவ்வளவுதான், மாறும். என் முடி மாறும், அதோட விட்டுருங்க. என் முடி மாறும், இயேசுவை தேவனை விசுவாசிச்சேன், ரட்சிக்கப்பட்டேன், என் முடி கருப்பான்னு விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிருங்க கதையை, ரொம்ப பெருசாலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ஆகுமா போகுமா அப்படிலாம் போட்டு குழப்பிட்டுனா ஒண்ணு கூட நடக்காது வாழ்க்கையில, புரியுதுங்களா? பல்ல விளக்கும் போது ஜபம், குளிக்கும் போது ஒரு ஜபம், பவுடர் அடிக்கும் போது ஒரு ஜபம், கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு ஜபம், கைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கும்போது ஒரு ஜபம், என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் தோலெல்லாம் சுருங்காது, ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் 100% வெற்றி வாழ்க்கை வாழ்வது தான் நீங்கள் கும்புறது தெய்வம்னு மற்றவனுக்கு தெரியும். அவனும் லொக்கு லொக்கு நிரும்பி நீயும் லொக்கு லொக்கு நிரும்புறதை விட நீயும் நானும் தூக்கு போட்டு தொங்குறதுனாலும்
அவனும் ஓட்டு வீட்டில் வாழ்ந்து நீயும் ஓட்டு வீட்டில் வாழ்ந்து சாவி செத்து போய், அவனும் மஞ்சள் கயத்தில் சேர்த்து நீயும் வெறும் மஞ்சள் கயத்தோட சாவக்கூடாது. வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம காலில் விழுந்து கெஞ்சியெல்லாம் கிடையாது, காலில் விழுந்து கெஞ்சியெல்லாம் கிடையாது. சரி ஓகே, அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அவன் மறியலம் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆயுஸ் நாட்கள் கூட்டி கொடுக்கப்படும். நமக்கு முதுமை அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடாது, வராது. மாடிப்பட்டெலாம் நல்லா ஏறணும், நல்ல பலனை தருவார். நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம், தெய்வீக பலனை தேவன் நமக்கு தருவார். இப்படியே பேசிட்டு போனால் நான் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக வந்துடும் போகிறது. கவனிங்க, ஒரு காரியம் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க, மிச்சத்தை சொல்லுங்க. அதனுடைய அவர் கவனிப்போம், கவனிப்போம். இந்த வேதனைன்னு சொன்னால் நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம், வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நினச்சிக்கிறோம். ஆங்கிலத்தில் அப்படிலாம் போடல. டாயில் அப்படிங்கிற ஒரு TOIL டாயில் அப்படின்னு என்னத்துங்க, பிரயாசம் என்று அர்த்தம். பிரயாசம் என்று சொன்னால் கடுமையான கடின உழைப்பு என்று அர்த்தம். அதான் பிரயாசப்படுறது. எதுக்குடா இவ்வளோ பிரயாசப்படுற, ட்ரை பண்ணுறது வேற. பிரயாசங்கிறது அதை விட கொஞ்சம் பெரிய வார்த்தை. என்னங்க பாபா அப்படி சொல்லாமா, பிரயாசங்கிறது பிரயாசம்னு என்ன அர்த்தம்? எதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுற அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த பிரயாசங்கிற வார்த்தை என்னங்க, முயற்சியை காட்டிலும் பெரிய வார்த்தை. அதான் கடின உழைப்பு என்று சொல்கிறாங்க. விடிய விடிய நான் வலை போட்டேன், ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிறப்ப நான் விடிய விடிய பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பவுல், பேதுரு. கவனிங்க, அப்போ அந்த 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 வார்த்தையை அவர் அங்கே சொல்கிறார். சரி, அதனுடைய அர்த்தத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேனே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா நான் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் இப்போ அவுட்லைன் சொல்லிட்டு அப்படியே போகிறேன். நீங்களும் நானும் நெத்தி வேர்வை சிந்தி காசு சம்பாதிக்கணும், நெத்தி வேர்வை சிந்தினா தான் காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கடவுளுடைய கோட்பாடு அல்ல. நீங்களும் நானும் நெத்தி வேர்வை சிந்தி தான் பணம் சம்பாதிக்கணுங்கிற பிரின்சிபிள் இறைவன்கிட்ட கிடையாது. இதை நான் சொல்றதை நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்களோ துப்புறீங்களோ எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அதெல்லாம் தேவன் ஒத்துக்கவே கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க, உன் கடின உழைப்பு இல்ல, ஹலோ, உன் உழைப்பு இல்லப்பா, உன் உழைப்பு இல்ல, அதுதான் உலகத்தான் செஞ்சிட்டு இருக்கானே. புரியுதா புரியலையா? உன்னுடைய கடின உழைப்பு உனக்கு ஐஸ்வர்யத்தை சொல்லிருக்கலாம் அல்லவா? கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் வார்த்தையே, கர்த்தரே, தேவனே உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. வேதனையோட கூட அல்ல, பிரயாசத்தோடு கூடிய வருமானம் அல்ல. நீ ரொம்ப நீ முயற்சி தான் எடுக்கணும், வழியா பிரயாசம் எடுக்கக்கூடாது. நீ முயற்சி பண்ணும் பொழுது தேவன் உன்னோட கூட இருந்தால் அதை வெற்றி பெற செய்வார். அது தேவன் கொடுக்குற வருமானம். நீங்கள் நான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு. அதனால தான் நமக்கு ஆசீர்வாதமே வரது கிடையாது. தேவன் நம்மளை எப்படி எப்படியோ வாழ நினைக்கணும்னு ஒரு கோட்டை கட்டிட்டு இருக்கிறார். நம்ம அது கிட்ட கூட போகல, அது கிட்ட கூட போகல. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இவ்வளோ இவ்வளோ உழைச்சா இவ்வளோதான் வருமானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம பட்ஜெட் அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பட்ஜெட் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் வசனத்தை நம்ம விசுவாசிக்கல. 1000 தடவை கேட்குறோம், வசனத்தை விசுவாசிக்கல. ஆண்டவரே, எனக்கு ஒரு தெய்வீக வருமானம் இருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உன் மகன் வேலைக்கு போய் உனக்கு சொத்த சேர்த்து வைப்பான்னு கர்த்தர் சொல்லலை, நான் தரேன் உனக்கு ஐஸ்வர்யத்தை. உன் கைபலனோ உன் சாமர்த்தியமோ உனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தரல. நான் முற்பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன். அப்ப ஐஸ்வர்யம் என்பது நீங்கள் சம்பந்தப்பட்டதல்ல, உங்கள் ஞானம் சம்பந்தப்பட்டதல்ல, உங்கள் உழைப்பு சம்பந்தப்பட்டதல்ல, உங்கள் முயற்சி சம்பந்தப்பட்டதல்ல, உங்கள் திறமை சம்பந்தப்பட்டதல்ல. அது முழுக்க முழுக்க இறைவன் சம்பந்தப்பட்டது. இதை நீங்க விசுவாசி காட்டி நீங்க உழைச்சுதான் சம்பாரணி, மாடு மாதிரி உழைச்சுதான் நீங்க காசு பார்க்கணும். இதுக்கு என்ன பார்த்துட்டு நான் 4 லட்சமா செலவு பண்ண போறீங்க? டெய்லி விசுவாசிங்கன்னா போதும். கரெக்டாவே நான் முயற்சி பண்றேன், ஆனா வந்து என் முயற்சி நான் நம்பல. என் முயற்சியில் ஒரு 30,000 சம்பாதிப்பேன், ஒரு 50,000 சம்பாதிப்பேன், மிஞ்சி போச்சுன்னா 1 லட்சம் சம்பாதிப்பேன். கரெக்டாவே நீங்க நினைச்சீங்கன்னா என்ன கோடி சொன்ன பில்லியனரா கத்தரை மாற்றி விடுவார். ஒரு பெரிய கத்தருக்கு அது ஒரு சாதாரண விஷயம். அதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். இப்படித்தான் உங்கள் மூலமாக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார்.
சுகமும் அப்படித்தான். இந்த பணத்தை எதுக்கு இழுத்தனா சுகத்துக்காக தான் பணத்துக்கிட்ட போனேன். பணம் என்பது நீங்க நினைக்கிறது போல ஒரு பெரிய விஷயம் இல்ல. கத்தர் உங்ககிட்ட பணத்தை தரது வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நான் யாருக்கு தந்திருக்கிறேன்? உலக ஜனங்களுக்கு தந்திருக்கிறேன். ஹலோ, உனக்கு இல்ல. நீ திரும்பி திரும்பி என்ன இதை தான் சொன்னேன், டோன்ட் பி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்டு. இந்த உலக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. இந்த சேலையின் ரசியும் சொல்லல இவரு. இந்த உலகம் திங்க் பண்ணிட்டு இருக்குது பணத்துக்கு தான் வழின்னு சொல்லிட்டு, சத்தியமா அது கிடையாது. இந்த உலகம் சுகத்துக்கு ஒரு வழி சொல்லுது, அது இல்லைன்னு சொல்றார் கத்தர். அது அல்ல, வெளியே வா நீ. அவன் என்ன சொன்னாலும் வெளியே வா. அவன் பேசுறது எல்லாமே இந்த உலகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மல்லியா சிஸ்டர், புரியுதா இல்ல ஏதாவது? இன்னைக்கு உலகம் பேசிட்டு இருக்கிற அத்தனையுமே இந்த உலகத்திலிருந்து உள்ள காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் கத்தர் சொன்னாரு, நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். நீங்க நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறது, டிவியை பார்க்கறதெல்லாம் இங்கிருந்து வந்த அப்பம். அவர் சொன்னார், இந்த அப்பத்தை பிழைச்சா சாவ. ஏன் வானத்திலிருந்து இறங்கின இந்த அப்பத்தை புசித்தால் நீ பிழைப்பாய். அதை கேட்டா சாவ, இதை கேட்டா பிழைப்ப. அது உன்னை சாகடிக்கும், இது உன்னை வாழ வைக்கும். அது வேற, இது வேற. அதான் இந்த உலகம் சிந்திக்கிறது போல சிந்திக்காதே. இந்த உலகம் சிந்திக்கிறது போல சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். சரி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. உங்கள் மனம் எப்படி மனம் புதிதானாதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னவென்று நீங்கள் அறிய முடியும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னது என்று நீங்கள் அறியாமல் அதை செய்ய முடியாது. அறியாமல் சரியா தப்பா ராமா, என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னப்பா உன் பாக்கெட்ல உனக்கே தெரியாம ஒரு 1000 நோட் இருந்தா உனக்கு தெரியல உன் பாக்கெட்ல இருக்கிறது வச்சுக்கோ. அந்த 1000 ரூபாய் நீ என்ன என்ன வாங்க போற? அந்த 1000 ரூபாய் நீ எப்படி பயன்படுத்துவ? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்ப அந்த 1000 ரூபாய் பயன்படுத்துவ? தெரியற வரைக்கும் அதை நீ பயன்படுத்தவே முடியாது சார். கோடிக்கணக்கா உனக்கு சொத்து இருந்தாலும், புரியுதுங்களா? ஸ்பர்ஜன் சொல்லியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா, வயசான அம்மா, எல்லாம் வித்து கடனை கட்டியாச்சு, சோத்து கூட வழி இல்லை, சாக போகுது. வீட்டில் ஒரு போட்டோ மட்டும் தான் பிஞ்சம். அந்த அம்மா கடைசியா உசுர் அடங்கத்துக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்காரு ஸ்பர்ஜனை. அவர் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு மேல இருக்கிறத பார்த்தா ஒரு பத்திரம், அது என்னமோ கஜாமஜான் எழுதியிருக்கு, இவருக்கு படிச்சு பார்த்தா இங்கிலீஷ் இல்லை, அது புரியல. அம்மா இது என்னம்மா அது அப்படின்னு கேட்டா, ஒரு வெள்ளக்கார அம்மா கிட்ட வேலை செஞ்சேன், அந்த அம்மா போகும்போது அதை கொடுத்துட்டு போச்சு, கிஃப்டா கொடுத்துட்டு போச்சு சார், அதை கொஞ்சம் தரீங்களாம்மா அப்படின்னு. ஐயோ அது ஒன்று தாங்க அந்த அம்மா, நான் தான் செத்து பண்ண பிறகு எடுத்துக்கோங்க நினைச்சான். இல்ல இல்ல, நீங்க சாகரத்துக்கு முன்னாடியே கொடுங்க, என்ன நான் பார்த்துட்டு வரேன், எனக்கு என்னமோ இதுல ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. 50 பேர்த்திட்ட கொடுக்குறாரு, 50 பேர்த்தாலையும் படிக்க முடியல. அப்புறம் கடைசியாக அது இந்த எழுத்து எங்கே சம்மந்தப்படுது, கொண்டு போய் கொடுத்தா அவன் சொல்கிறான், இதே மாதிரி காப்பி அவன் வச்சுருக்கிறான், இந்த காப்பியை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 1,000,000,000 ரூபா சொத்து அந்த அம்மா எழுதி வச்சுட்டு போயிருக்கு. இவர் அங்கேருந்து தூக்கிட்டு ஓடியாராரு, அடா பாவி, சொத்துக்கு இல்லாமல் உசுறு போயிட்டு இருக்குதே இந்த அம்மா அப்படின்ட்டு வந்தால் இந்த அம்மாவுக்கு சங்க ஊதிட்டு இருக்கு வீட்டில். எல்லாமே நடந்த நிகழ்ச்சிகள் தான், எல்லாமே நடந்த நிகழ்வுகள் தான். சதாப்தி ட்ரெயினில் டெல்லியிலேருந்து பஞ்சாபுக்கு போகிறேன். இங்கே திருச்சியில் ரிசர்வ் பண்ணும்போது எனக்கு ஒருத்தன் கேட்டான், எனக்கு மறந்துட்டேன், நீங்கள் நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கேட்டான். அவன் ஏதோ ஃப்ரெண்ட்லியாக கேட்குறான் போழுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு பயம், நான்வெஜ்னா டிக்கெட் போட்டு நிறையா தெளிவான்ட்டு வெஜிடேரியன் சொன்னேன். இது ஒரு பயம், இதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஒரு 3-4 மாதம் கழிச்சு எங்கேயோ போகிறேன், டெல்லியில் ஏறி சதாப்தி ட்ரெயினில் உட்காந்துட்டேன், சோத்து முட்டை எங்கள் கையில் இருக்குது, புளியோ சோறு எங்கள் கையில் இருக்குது, நானே அவன் பொண்டாட்டி உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏசி ட்ரெயின் வேக, இந்தியாவிலே வேகமாக போகிற ட்ரெயின் சதாப்தி ட்ரெயின், அதில் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறேன். நியூஸ் பேப்பர் கொடுக்குறான் வேணாங்கிறேன், தண்ணி கொடுக்குறான் வேணாங்கிறேன், ஏன்னா காசு கொடுத்துருவானேன்ட்டு எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். எல்லாம் பணக்காரனாக உட்காந்துட்டு இருக்கிறான். என்னடா அது வம்பா போச்சு, நம்ம எப்பறம் அந்த சோத்து மூட்டை பிரிக்கிறதுன்னு நானும் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். கடைசியில் சோத்தையும் கொண்டாடுறா நான் வேண்டாங்கிறேன். கத்தர் பாவம் பார்த்தாரு போல இருக்குது. ஒரு ஃபோன் வந்துச்சு, அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏறிட்டீங்களா? ஏறிட்டேன். மணி 2:30 ஆச்சு, சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. நீங்கள் தாங்க சாப்பிடணும், இப்போ தாங்க சாப்பாடு இருக்கலாம், பாக்கெட்டை பிரிச்சேன். பாக்கெட்டை பிரிக்கிறீங்களா? ஏங்க சதாப்தி ட்ரெயினிங் நீங்கள் வந்துட்டு அதானே பண்ணீங்க? ஆமாங்க. அட ஏங்க, அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் காசு டிப்பூட் பண்ணிக்கிறீங்க, முதல்ல வாங்கி சாப்பிடுங்க. அப்போ கூப்பிட்டேன், எல்லாம் 2 கொடுனேன், எனக்கு ஒன்று என் மொண்டாட்டி கொண்டு
ஹலோ, கவனிங்க, நான் என்ன சொல்றேன் கேளுங்க. இது என் வாழ்க்கையில் நடந்ததுதானே, இப்படி உங்க வாழ்க்கையில் நடக்கலையா? இப்ப நான் அந்த போன் மாத்திரம் எனக்கு வந்திருக்காட்டி அந்த கம்பார்ட்மெண்டே எனக்கு சிரிச்சிருக்கும். என்ன செய்யலாம்? அறியாமல் நீங்கள் பயன்படுத்தவே முடியாது, அறியாமல் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியலன்னா நீங்க அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு தெய்வீக சுகம் இருக்குன்னு தெரியலனா நீங்க தெய்வீக சுகத்துக்காக கேட்க மாட்டீங்க. தெய்வீக ஆரோக்கியம் இருக்குன்னு தெரியாட்டினா நீங்க உசுறு போற வரையும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு மறு இளமையை தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்கு இளமையை கத்தர் கூட்டி தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் சொல்லித்தராவிட்டால் உங்களுக்கு சத்தியமா தெரியாது. நீங்க கேட்க போறதும் இல்லை, கேட்க போறதும் கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, கேட்க போறதும் கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் நம்ம சட்ட விஷயத்துல தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நடக்கல, வீட்டு விஷயத்துல தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நடக்கல. நடந்துருச்சா? என்ன தலையாட்டின? எதுக்கு தலையாட்டின? என்ன அர்த்தம் சொல்ல வரேன் சொல்லு. என்ன அர்த்தம்? வீட்டு விஷயத்துல தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நடக்கலன்னு சொல்றேன். என்ன சொல்ல வரேன் சொல்லு. இருமா, நித்யா என்னமா தலையாடிச்சு வேமா, அதனால கேட்டேன். யார் பதில் பேசுனா சொல்லுங்க, யார் சொல்றீங்க சொல்லு. என்னங்க கொஞ்சம் என் காதுக்கு, எனக்கு காதுக்கு செவிடு, எனக்கு கொஞ்சம் பேசு. அதுதான் எப்படி நடக்கல? வீட்டு விஷயத்துல தேவனுடைய சித்தம் நடக்கலன்னு நான் சொல்றேன். தேவனுடைய என்ன நடக்கல? ஏன் நடக்கலன்னு கேட்டேனா? நடக்கலன்னா அது எப்படின்னு கேட்கறேன். ஏன் நடக்கலன்னு நான் கேட்கலையே. தேவனுடைய சித்தம் வீட்டு விஷயத்துல நடக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி தெரியாமலே தலையாடிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன்னா தலையாடிட்டே இருந்தா அவன் போயிட்டே இருப்பான், நின்று கேள்வி கேட்க மாட்டான். அதனால ஆட்டுறா தலையான்னு சொல்லிட்டு பூம்பூ மாடு மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட்டு, ஒரு ஸ்பிரிங்க கழுத்தில் கட்டி வந்துட்டு ஆடிக்கிட்டே கிடங்கலாம் பேசாம. என்ன ராமா? நீ போட்டிருக்க சுடிதார விஷயத்துல தேவனுடைய பூர்ண சித்தம் நடக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன் சொல்லு சீக்கிரம். வேற யார் சொல்றீங்க? அதானே, இதை விட நல்ல சுடிதார் போடணுங்கிறது தேவனுடைய பூர்ண சித்தம். ஆமேன்னு சொல்லுங்க. உன் டோலாக்கில் பூர்ண சித்தம் நடக்கலை, உன் முடியில தேவனுடைய பூர்ண சித்தம் நடக்கலை, உன் செருப்பில் தேவனுடைய பூர்ண சித்தம் நடக்கலை. ஏன் நடக்கலை? உனக்கு தெரியல, நடக்கலைங்கிறார் கர்த்தர். ஏங்க நான் கேட்குறேன், ஒரு ராஜா ஏழையா இருப்பானா? இருக்க மாட்டான். ராஜாதி ராஜான்னு சொல்றாரு அவரு, நம்மள ராஜாங்கிறாரு. சரி, அதை விட்டுருங்க. ஒரு பணக்கார வீட்டு புள்ள ஏழையா இருப்பானா? ஒரு கோடீஸ்வரம் புள்ள ஏழையா இருப்பானா? என்னங்க நீ நானும் ஆண்டோடைய பிள்ளையாங்க, ஏங்க ஏழையா இருக்கிறீங்க? ஏங்க உங்களுக்கு ஒன்றும் புரியல? உங்களுக்கு என்ன ஏன் புரியல? உங்களுக்கு மண்டையில் ஏன் உரைக்கல? நீ எப்படியா ஏழையா இருக்க முடியும்? நீ யார் பிள்ளையா? எப்படி ஆண்டோடைய பிள்ளை ஏழையா இருக்க முடியும்? ஆண்டோட ஏழையா நீ? எப்படி ஏழையா வாழ முடியும்? நாங்கள் சொல்றதுலாம் உங்களுக்குலாம் என்னைக்கு உங்க பிள்ளைக்கு உரைக்க போதோ, உங்க பேர புள்ள வந்து விளக்கமத்தில் அடிச்சு உங்களுக்கு கத்தர போதோன்னு தெரியல எனக்கு. எப்படியா நீ, எப்படிமா நீ ஏழையா இருக்க முடியும்? நான் கேட்கறேன், எப்படி நீ ஏழையா இருக்க முடியும்? உங்க அப்பா ஏழையா? ஆண்டவர் ஏழையா? நீ எப்படி ஏழையா இருக்க முடியும்? ஒரு பணக்காரன் புள்ள எப்படி ஏழையா இருப்பான்? ஒரு இளவரசன் எப்படி ஏழையா இருப்பான்? ஒரு ராஜா எப்படி ஏழையா இருப்பான்? நீ எப்படி ஏழையா இருக்க முடியும்? நீ ஏழையாவே இருக்க முடியாது. நீ ஏழையா இருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சாவே போது நீ பணக்காரன் ஆயிடுவ. ஒன்னும் புரியல. எவ்வளவுதான்டா நீ பேசுவ? பேசுறாடே, இன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பேசுறாடே, பேசுடா. இன்னும் ஒரு நவர் கத்துவியாடா மாமன். நீ எனக்கா வாய் வலிக்குது? சூரியனை பார்த்து நாய் குழச்சா யாருக்கு வாய் வலிக்கும்? என்ன சார், என்ன சொன்னேன் நான்?
ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அமெரிக்க நாட்டில் இருக்கிறவங்கலாம் ஏழையாகவே மாட்டாங்க, அதாவது ஏழையாக இருக்க மாட்டாங்க. ஏழை ஆவாங்க ஆனால் ஏழையாக இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய எண்ணங்களிலே கீழே படுக்கிறதுலாம் அவங்களால் ஏற்றுக்க முடியாது. குடிசை வீட்டில் வாழ்றதுனால அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஐயோ ஒரு கோடி கொடுத்தாலும் நான் கேட்குறேன் உங்களை வந்து சாக்கடையில் போய் படினா படிப்பீங்களா? சாக்கடை திச்சைக்கு பக்கத்தில் ஒரு பாய் போட்டிங்க தான் கடனுக்கு படுங்க, நின்றுக்கிட்டா இருக்கணும் அவ்வளோ நம்ம செய்ய மாட்டோம். இது போல அமெரிக்கர்கள் அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தாங்கன்னா அதை ஒரு நொடிப்பொழுது கூட அந்த அந்த அதாவது வியாதியை ஏற்றுக்குவாங்களாம், இந்த வறுமையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஏன்னா வியாதிங்கிறது ஏற்கனவே போயிடுறாங்க. ஆனால் வறுமையை பணக்க அமெரிக்கா என்ன செய்யல அமெரிக்கர்கள் அந்த மைண்டில் ஏற்றுக்கிறது கிடையாது அவங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், முதல் நாள் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அடுத்த நாள் பாப்பராக வரான், ஆண்டியாக வரான், 6 மாதம் கழித்து மறுபடியும் கோடீஸ்வரனாக மாறுகிறான். அவன் அங்கே தக்க வைக்கவே முடியலையாம். எங்கே? கீழே வறுமையில் அவனை உட்கார வைக்கவே முடியாதான் அமெரிக்கனை. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஏன்னா அவங்க மைண்ட் அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க, கரெக்டாக டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஐயோப்பா என் மைண்டில் கூட நான் ஐயோ ஏழ்மை ஏற்றுக்க மாட்டேன், அதனால அவன் லைஃப்பில் ஏழ்மை வராமலே இருக்கிறது. அவன் எவ்வளவு கீழே போனாலும் நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் எழுந்திருப்பானுங்கிற வார்த்தை எப்படி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள்? உங்க மைண்ட் செட் எல்லாம் உங்களுக்கு பழகிருச்சு. ஏழ்மையோடு பழகிவிட்டது, தோல்வியோடு பழகிவிட்டது, வியாதியோடு ஒத்து போய் விட்டது. இதனால நீங்க வெற்றிக்கு வருவதற்கு தடுமாறிட்டு கிடக்குறீங்க. அதான் உன் மைண்ட் செட்டை மாத்து, உன்னுடைய சிந்திக்கும் முறைகளை நீ மாற்று, தேவனுடைய பூர்ண சித்தம் இன்னது என்பதை நீ அறிந்து கொள். ஓ வீட்டில் இந்தியாவிலே நம்பர் 1 ஆயிட்ட, கர்த்தர் சொல்றாரு நீ இன்னும் பூர்ண சித்தத்தை அடையல. இந்தியாவிலே நம்பர் 1 சார், ஆனால் என்ன சொல்றாரு? இல்லப்பா இதெல்லாம் என் சித்தம் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் அங்கே போகணும். அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றார். அதைத்தான் சொல்றாரு, அதை அறிஞ்சாதான் நீ போவ. அதை அறிஞ்சுக்கோ. என்னுடைய பரிபூர்ண சித்தம் இன்னது என்று நீ அறியும்படிக்கு உன் மனதை புதிதாக்கினால் ஒழிய நீ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய பரிபூர்ண சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறாது. சரி, மனம் புதிதாகுதலை குறித்து வாசிக்கும் போது ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 10:3-5 உள்ள வசனங்களை வாசிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும், வாசிங்க, நான் டீ குடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10 கண்டு தெரிஞ்சவங்க வாசிங்க, தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க வாசிங்க. இன்னொரு கிழவி வாசிப்பா, அப்பன்னு குமரி உட்கார்ந்துட்டு கூடாது. வாசின்னு சொன்னேன், காது கொஞ்சம் சத்தத்தை தூக்கணும். பக்கத்து காண்டு எப்படி சண்டைக்கு போற? ஒரு சபையில் எப்படி வாசிக்கணும் தெரியாது உனக்கு? சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். சரி, 4வது வசனத்தில் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு சொல்லுங்க. இப்ப கவனிப்போம். மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம எதில் தான் இருக்கிறோம்? மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்ய மாட்டோம். மாமசத்தின்படி என்ன செய்ய மாட்டோம்? அப்படி என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட சண்டை கட்டுறது, உங்கள்கிட்ட கட்சி கட்டுறது, இந்த வேலையெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் மாமசம் தான் இருக்கிறோம். ஆனால் மாமசத்தில் என்ன செய்ய மாட்டோம்? போர் செய்ய மாட்டோம். சரி, அப்போ இன்னொரு போர் இருக்குன்னு சொல்கிறாரு மறைமுகமாக. எங்களுடைய போர் ஆயுதங்கள், இப்போ கவனிக்கணும், போர் ஆயுதங்கள்னு சொல்லும்போது போர் இருக்குது, போர்னு வந்துருச்சு. அப்போ போர் ஆயுதம் வேணும், போர்க்களம் வேணும், எல்லாம் வருது, எல்லாம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. என்ன சார் மறுபடியும் ஒரு குழப்பமாக இருக்கிறது? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல், அதாவது மாம்சத்துக்கு உரியவைகளாக இராமல், கத்தி கபடாலாம் இல்லைங்கிறார்.
எங்களுடைய போராயுதங்கள் கத்தி கபடா பேச்சு வாடா டே ஏ அப்படின்னு கெட்டவத்தில் பேசுறீங்களா, சம பைப்படியில் போய் விட்டு ஆட்டுறீங்களா? அவன் வாயை பொத்திட்டு போயிடுவான். யாரு உலக மனுஷன், நீ பேசுற கெட்ட வார்த்தை அளவுக்கு அதால பேச முடியாதபடி அவன் தோல்வியை கவி கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் அற்புதமான பாஷைகளை பேசுகிறீர்கள். அதை சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று அவர் சொல்லுகிறார். அரண்கள் சொல்லுங்க, அரண்கள், அரண்கள் அப்படின்னா ஒரு ஒரு அரண்மனை தானே அரண் இருக்கும், அது பேர் தான் அரண்மனை. மதில அரண் என்ன, சரி அதான் சொல்றேன், அரண் சொன்னேன், அரண் உள்ள மனை தான் அரண்மனை. அப்படி வச்சுக்கலாமே, கோட்டை ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே, நம்ம தமிழ் தானே, யாருக்கு வச்சுக்க போறோம். அரண், அரண்கள் அப்படின்னா மதில்கள். நம்ம வீட்டு காம்பவுண்டு 7 அடி கட்டி 8 அடி கட்டுங்கிறோம். இங்கிருந்து தொலைநாத்தம் போற வழியில் ஒரு ஒரு கம்பெனி இருக்குது, அதோட காம்பவுண்டே 10 அடி 12 அடி கட்டியிருக்கான் பார்த்தீங்களா, 10 அடி 12 அடி போட்டு அதுக்கு மேலே கம்பியெல்லாம் வச்சிருக்கிறான். ஏன்னா அதில் என்ன இப்போ 1 கோடி ரூபா உள்ள இருக்கிற மாதிரி ஏறி உள்ள கொஞ்சம் திருச்சிருக்கலாங்கிறதுக்கு அண்ணன் வச்சிருக்கான். இருக்கட்டும், அப்படினால் கோட்டை எப்படி இருக்கும், அரண்மனை எப்படி இருக்கும் இல்லைங்களா, ராஜா வாழ்றது. ஏன்னா எதிரி நாட்கள் ஏறி வந்து உள்ள குச்சிடக்கூடாது இல்லையா, அதனால எவ்வளோ உயரமாக கட்ட முடியும், அதனால தான் அந்த வார்த்தை எடுக்கிறார். இப்போ எங்களுடைய ஆயுதங்கள் எப்படி இருக்குதுங்க, இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு மனுஷ பலன் அல்ல தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. சரி ரைட்டு, அது என்னங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சாம் சிலம் கொஞ்சம் வரும், அவைகளால் அவைகளால் அந்த போராயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, எந்த எண்ணத்தையும் எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். இவர் என்ன பேசிட்டு இருக்கிறார்னா, இவர் என்ன பேசிட்டு இருக்கிறார் சும்மா கணி ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் சொல்லிடுறேன். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா வித மேட்டுமைகள், மேட்டுமைகள்னா மேன்மையான எண்ணங்கள், நீங்க நினைக்கிற மாதிரி கன தலகணம் கிடையாது, அந்த மேட்டுமை இல்லது, ஹை தாட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, உயர்ந்த அந்த எதுக்கு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக, தேவனுக்கும் உனக்கும் விரோதம், குறுக்கால ஒரு பெரிய அரண போல பிசாசு கட்டி எழுப்பியிருக்கான. நீ தேவனை அறியக்கூடாதபடிக்கு உதாரணம் சொல்ல, நீ 120 வயசு வரைக்கும் வாழலான்னு கத்தருடைய சித்தம், அப்படி ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க, இது உனக்கு தெரியலன்னா நீ எப்படி வாழ போற, நீ கேட்கவே போறதில்ல, நீ வாழ உனக்கு தெரியவும் போறதில்ல. ஏன்னா எல்லாரும் 80ல சாகிறத பார்த்துட்டு நீயும் மைண்ட் எப்படி டியூன் பண்ணிக்கிட்ட, நம்மளும் 75 80ல போயிடுவோம், அவனாவது திடகார்த்தமா அந்த 80ல போயிட்டான், எனக்கு அது கூட இல்ல போச்சு 65 70 தான் போல இருக்கு, நம்ம உடம்ப பார்த்து நம்ம முடிவு பண்ணிட்டா என்ன அர்த்தம், நம்மளதே பீடி மாதிரி இருக்கு உடம்பு, இப்பயே கொஞ்சம் இருமெல்லாம் வருது, அதெல்லாம் நீ பார்த்தனா நீ கோயந்தாதான், நீ 65ல நீ போக வேண்டியதான். என்ன சொல்ல வரேன் கவுனிங்க, சொல்றேன் பாருங்க, இப்ப புரியும் பாருங்களேன் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எண்ணங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிறது அறிவுக்கு விரோதமாய் பிசாசு என்ன செஞ்சிட்டான், உன்னுடைய எண்ணங்களை கற்பனையாக்கி கற்பனைகளை அவன் வந்து என்ன ஆக்குறான், அரண்களாக்கி அரண்களை ரியாலிட்டி ஆக்குறான். அதாவது ரியாலிட்டி அப்படின்னா, அவர் அதான் சொல்றாரு, அவர் சொல்ல வந்தது என்னன்னா, உன் வாழ்க்கையில சம்பவிப்பதெல்லாம் தானாய் ஒன்றுமே சம்பவிக்கவில்லை, கவனிங்க, உங்களுடைய எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள போன சின்ன எண்ணங்கள், 1 லட்சம் எண்ணங்களுக்கு மேல உன் மைண்ட் கிராஸ் பண்ணுது, உன் மைண்ட் என்ன செய்யுது, 1 லட்சம் எண்ணங்கள் கிராஸ் பண்ணுது, அந்த 1 லட்சம் எண்ணங்கள்ல 1-4-5 உள்ளுக்குள்ள போகுது, அது அங்க வேறு பிடிச்சி அது அப்படியே வளருது, அது அப்படியே வளருது, வளர்ந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அது கற்பனையாக மாறுகிறது, கற்பனையாக மாறி கடைசியாக என்னவாக மாறுகிறதுனா, அது ஒரு அரணாக மாறுகிறது என்று கர்த்தர் சொல்றார். அது என்னவா மாறுது அப்படின்னா என்ன, எக்ஸ்கியூஸ் மீ, அரணாக மாறுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால முடியாது, என்னால சாதிக்க முடியாது, என்னால கார் வாங்க முடியாது, என்னால வீடு கட்ட முடியாது, என் புருஷனை திருத்த முடியாது, இப்படிங்கிற எண்ணம் முதலாவது உள்ளுக்குள்ள போய் அது கற்பனை வடிவெடுத்து அங்கே கருவாகி உருவாகி ஒரு குழந்தைய ஒரு தாய் பெற்றெடுப்பது போல உங்கள் எண்ணங்கள் என்னவாகிறது, ஒரு அரணாக ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறுகிறது. அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நிஜத்துக்குள்ள வந்துடும், புரியுதா பாருங்க, எண்ணம் கற்பனை அரண்
நெஜம் அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த 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 ப்ராசஸ்ல போகுது, ஒரு எண்ணம் கற்பனையாகி கற்பனை வந்து அது ஒரு பெரிய மனக்கோட்டையாகி, அப்படின்னா சொல்ல மனக்கோட்டை, அந்த மனக்கோட்டை தான் என்ன ஆகுது, ரியாலிட்டியாக மாறுகிறது, நிஜமாக உன் வாழ்க்கையில நிஜமாக மாறுகிறது. நான் கேட்கிறேன், யாருக்காவது கணக்கு கஷ்டம் நினைக்கிறீங்களா? கணக்கு சில பேருக்கு வரலன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? கணக்கு வர உண்மையிலே கணக்கு வராது அந்த அவங்களுக்கு. நான் கேட்கிறேன், கணக்கு எல்லாத்துக்குமே வருங்க, உண்மையிலே சொல்றேன், கணக்கு எல்லாத்துக்கும் வரும், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் வரும், எல்லாமே எல்லாத்துக்குமே வரும். இப்போ பெரியவங்களாம் உதாரணம் சொல்கிறேன், பெரியவங்க பாருங்களேன், இப்போ சுப்புலட்சுமியா கிட்ட வெக்கமில்லாமல் சொல்லுவாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாது தானே, ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, உனக்கு தெரியுமா மாலதி, உனக்கு தெரியுமா, எது கற்றுக்கிறோமோ அது கற்றுக்குறோம். சரி ரைட்டு, எஸ்எம்எஸ் உங்களுக்கு அனுப்ப தெரில, செல்ஃபோன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு என்னங்க இல்லைங்களா, அஞ்சாம் கிளாஸ் பையன் செல்போனை நோண்டானா நோண்டலையா? நோண்டான். எட்டாம் கிளாஸ் பையன் எஸ்எம்எஸ் அனுப்பி பார்த்துருக்கீங்களா? உங்கள் பையன் அனுப்பானா அனுப்பணா? உன் பையன் ஒரு நாளைக்கு 100 அமிச்சான் எனக்கு இல்லையா, நான் சத்தம் போட்டு நான் இருக்கா, எதுக்குமா 100 அனுப்புறான் அவன், அனுப்பிக்கிட்டே இருப்பான், ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் வரும் எனக்கு, இவன் மவன் அனுப்பிச்சிட்டே இருப்பான். ஆ, எத்தனை வயசு அம்மா உனக்கு இப்போ, எவ்வளோ வயசு? நீ அனுப்பிச்சும்போது 2 வருஷம் செல்ஃபோன் வந்தப்ப தான் அனுப்பிச்சிட்ருக்கான் எனக்கு, அப்போ 3 கிளாஸ் படிக்கும் போதுலேருந்து அமைச்சிட்டு இருக்கிறான் எனக்கு, இப்போ 5 கிளாஸ், 3 கிளாஸ் படிக்கும் போதுலேருந்து எனக்கு டெய்லி என்ன வருது, நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அம்மா உன் காசு வீணா போயிட போதுமா, 100 எஸ்எம்எஸ் சும்மாவே அமைச்சிக்கிட்டே இருக்கிறம்மா, கொஞ்சம் கட் பண்ணுமா, கட் பண்ணுமா, இனி என்ன லாக் பண்ணாலும் எடுத்துகிட்டு திருப்பி என்ன செய்யணும், அனுப்புகிறோம். அம்மா நம்ம என்ன நினைக்கிறோம், எஸ்எம்எஸ் நமக்குலாம் அனுப்ப தெரியாது, நமக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாது, உனக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாதா, கற்றுக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ள கிடையாது, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, நமக்கும் எஸ்எம்எஸுக்கு ரொம்ப தூரம், அதுக்கு நாலஞ்சு காலேஜ் போய் படிக்கணும், உன் மகன் படித்த காலேஜ் எது, ஹைஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூல், அந்த காலேஜில் போய் நீங்கள் படிக்கணும். நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, நான் என்ன சொல்ல வந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இதை புரியலன்னா அப்புறம் எதையுமே புரியாமல் போயிடுவீங்க, இதை ஜெயிக்கலனா வேறு என்னம்மா ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு வராதுன்னு முடிவு பண்ணிக்கிறீங்க, லேப் கம்ப்யூட்டரா, ஐயோ சாமி கையெடுத்து கும்பிட்றேன்ப்பா, கிட்டே வரலப்பா, இவ்வளோ இவ்வளோ சுவிட்ச் இருக்குது, ஏ சாமி சாமி வேணாப்பா, வேணிக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது, லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியாது, ஏன், அதை பார்த்த உடனே ஒரு பயம், இதை நம்மளால் நோண்ட முடியாது, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நினைக்கிறாங்க, இதனால நான் வச்சுக்கோங்க, சொல்றது புரியுதுங்களா, இவ்வளோதான். ஆனால் உண்மையிலே நீ லேப்டாப்பு செல்ஃபோன்ன்றது பெரிய விஷயமா இல்லை, நீ நினைக்கிற, நான் பல விஷயங்களை வேணிக்கிட்ட இருந்து கத்துக்கிறேன், தேவன் அதுக்கு அந்த உலக ஞானத்தை தந்திருக்கிறார், நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், பரவாயில்ல வேணிக்கு உலக ஞானத்தை கத்துட்டு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு நாட்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் வேணியை பார்த்து. ஆனா ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ்ல ஒரு பாட்டு ஏத்தி கொடுன்னு கேட்டா அதான் தெரியல, ஆட ரொம்ப ஈஸியமா வந்து கத்துக்கோமா, அந்த வேலையா வேண்டாம், ஒரு வயசு தான் முடிஞ்சிருக்கு. சரி கவனிப்போம், நம்ம என்ன செய்யறோம், நம்ம முடியாது அப்படிங்கிற எண்ணம். அப்ப என்ன சொல்ல வந்தனா, இப்ப கணக்கு வரல நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன், கணக்கு எல்லாம் உங்களுக்கு வராமலாம் கிடையாது, உங்களுக்கு வந்த வாத்தியம் 1 வருஷம் 2 வருஷம் கணக்கை போட்டு கொலப்படி பண்ண உடனே கணக்கை படிக்க தெரியாம சொல்லி கொடுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு உனக்கு கணக்காண்டாவே ஒரு அலர்ஜி வந்துருது உனக்கு, இதுதான் அறங்களாக மாறுகிறதுன்னு சொல்கிறேன், இந்த எண்ணம் உனக்குள்ள பதிவாகி எனக்கு கணக்கு வராது, எனக்கு கணக்கு வராது, உனக்கு கணக்கு வரும், உனக்கு கணக்கு வரும், வேணா எங்கிட்ட விடுங்க, ஒரு 6 மாசம் எங்கிட்ட இருக்கட்டும், அவனை நான் கணக்கில் அவனை நான் புளியாக்கி அவனுக்கு ஆர்வத்தையாக நான் கொடுத்துறேன் அட்லீஸ்ட், விஷயம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லித்தர உனக்கு தெரியல, கணக்கை சொல்லி கொடுக்குறவன் ஒழுங்காக சொல்லி கொடுக்காதனால உனக்கு அதை பார்த்தோன்னே கிளி வந்த உடனே புளி அடிக்கலை, கிளி அடிச்சிருச்சு உனக்குள்ள, அவ்வளவுதான், இந்த மைண்ட் செட்டை மாத்தவே முடியாது, எனக்கு கணக்கு வராது, எனக்கு கணக்கு, இதுதான் அறங்கள், இதைத்தான் கத்த சொல்ற அறங்கள். இப்ப இந்த அறங்களை நிர்மலமாக்குவதற்கு, அறங்களை நிர்மலமாக்குவதற்கு எனக்கு தேவ பலன் இருக்கிறது,
எல்லா தர்க்கங்களையும் எல்லா மேட்டிமைகளையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவித எண்ணங்களையும் என்னால் சிறைப்படுத்த முடியும். எந்த எண்ணத்தையும் நான் சிறைப்படுத்துவேன், எந்த எண்ணத்தையும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். என் மைண்டுக்குள்ள வர எந்த எண்ணத்தையும் அவர் பாருங்க, ஆன்டி வைரஸ் மாதிரி பேசுறாரு, மனசை கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு நான் உள்ள விட மாட்டேன், எந்த வைரஸையும் உள்ள விட மாட்டேன், ஏன்னா நான் ஆன்டி வைரஸ் போட்டு வச்சிருக்கிறேன். அப்படிங்கிறது போல நான் வந்து என் மைண்டை நான் அப்படி வச்சிருக்கிறேன், எந்த எண்ணமும் என்ன கேட்காம என் மனசுக்குள்ள போகாது அப்படின்னு பவுல் அங்க பேசுறாரு. அப்படி முடியும், உங்களால முடியும். அதுல ஒரு விஷயம் சொல்லுறேன் பாருங்க, கானான் தேசம் நம்ம எங்க கத்தரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காருங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். நல்லா கவனிக்கணும், கவனிப்போம். அந்த ஊர்ல திராட்சைக்குளம் எவ்வளவு பேர் சேர்ந்துச்சிங்க என்னங்க, ரெண்டு திடகார்த்தமான ஆண்களால் தூக்க முடியாமல் ஒரு கோல் கோலை குறுக்கலை கொடுத்து அந்த கோல்ல அந்த ஒத்த கொலைய திராட்சை பழத்தினுடைய கொலையா, அது பேர் என்ன கொலை சொல்லாமா, இல்லை திராட்சை கொலை கொத்தா, அம்மா தான் பரட்டா பேர் தமிழ் சோத்திரம்மா வாய திறந்தீங்களே, கொத்து தேங்காய் தான் கொலைன்னு சொல்றோம், சரி இருக்கட்டும் கொத்து. அந்த ஒரு கொத்த அந்த ஒரு திராட்சை கொலைன்னு கூட வச்சுக்கலாமே, அதை தூக்கி தூக்க முடியாம ஒரு குச்சியில ரெண்டு பகுடி விரிச்சு போட்டு ரெண்டு பேரும் ஷோல்டர்ல தூக்கிட்டு வராங்க, உங்களுக்கு புரியுதுக்கா சொல்ல வரேன். சரி அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இளநி எத்த சோடுருக்கு அப்பா, அந்த ஊர் பொம்பளைங்க எத்த சோடு இருப்பாளுங்க, ஐயோ ஆண்டவரே, ஐயோ அந்த ஊர் ஆம்பளைங்க எப்படி இருப்பானுங்க, ஐயோயோ. அப்படித்தான் இவங்களும் பார்த்துட்டு வந்தானுங்க, நல்லா கவனிக்கணும். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படிங்கிறான், பார்த்துட்டு வந்தவன் சொல்றான், சாமி நாங்க இங்கேயே சாகுறோம், அவங்க காலம் மிதிப்பட்டு வெட்டிக்கிளிய நசுக்கிற மாதிரி என்னை நசுக்கி விடுவானா, அவ்வளவு பெரிய உருவம் இருக்கிறான் அவன், நான் வந்து வெட்டுக்கிளிமா இருக்கேன் அவன் பார்வைக்கு, நான் அவங்க போய் சாக சொல்றியா, அப்படி 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 விஷயத்துக்கு வாங்க, அப்படி விஷயத்துக்கு வாங்க. அப்ப தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணது எதுதான் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, உனக்கு பூமியிலேயே நம்பர் ஒன்னு வேணுங்கிற, சரி நம்பர் ஒன்னு இடத்த நான் பார்த்து வச்சிருக்கிறேன், அந்த நம்பர் ஒன்னு சும்மா விட்டா முள்ளு முளைச்சு போயிடுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடிமாடுகளை வச்சு நினைஞ்சிருக்கிறேன், எறும் ராட்சதர்ல விட்டு அங்க பண்படுத்தி அவன் எல்லாம் ஹைபிரிடா போட்டு வச்சிருக்கான். சரி ரைட்டு, அவன் கட்டியிருக்கிறான் எரிகோ கோட்டைய, சீன பெருஞ்சூரை விட பல மடங்கு பெருசா இருக்குது, 24 குதிரை பூண்ட ரதம் மேல ஓடலாமா, எரிகோ கோட்டையுடைய மதில் சுவரில் 24 ரதங்கள் ஒரே டயத்தில் ஓடலாமா, அவ்வளவு அகலமான, ஏன்னா எந்த பயில எங்களை தொடக்கூடாது. உண்மை என்னடானா, வேதம் சொல்லுகிறது அவங்க கிட்ட ஒருத்தன் கூட சண்டைக்கே போனது இல்லையா, ஏன் இவனுக்கு மதில் இல்ல, இவனுங்க எப்பா இவங்களுக்கு மதிலே தேவையில்லப்பா, இந்த பசங்களை பார்த்தா ஓடிடுவானுங்க, இவனுக்கு சும்மா அப்படி மதில் எழுதி வச்சுட்டானுங்க, சும்மா எங்க கோலை அத்த சோடு இருக்கும்போது இவன் சோறு அத்த சோடு கட்டுவான் இல்லைங்களா, இவன் அப்படி கட்டிக்கிட்டான், எங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்ட்டு. ஆனா உண்மை என்னடானா, அவங்களோட யுத்தத்துக்கு கூட போனதாக சரித்திரமே அவங்களை கொண்டு போய் கத்தரை மோத விடுறாரு. ஹலோ, அவங்களை கொண்டு போய், ஏன்னா பட்டணம் யார் கையில் இருக்குது, கானான் தேசம், அவனுக்கு கையில கத்த சீக்க வச்சுக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஓகேயா, சரி இப்ப நம்ம எந்த ராட்சதனை சண்டை போட்டுட்டு எந்த கானான பிடிக்க போறோம், அப்ப நமக்கு ஒரு கானான் இருக்கா, அந்த ராட்சதர்கள்னா எது கூப்பிடலாம், நம்மளேதான் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுவோமே, அதுதான் பா விஷயம், சீனிவாசா கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணோடனே உனக்கு ஞானம் பிறந்துருச்சு பாத்தியா, இது வரைக்கும் வாய் திறக்கல, இன்னைக்கு வாய் திறந்த நீ, எண்ணங்கள் உன் வெற்றிக்கு தடையே, உன் வெற்றியவே தடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுன்னா எங்கேயோ இருக்கிற ராட்சதன் அல்ல, உனக்குள்ளே இருக்கிற ராட்சதர்கள். ஹலோ, அங்க ராட்சதர்கள் சொன்னாரு, இங்க அரண்கள் என்று சொன்னார். இந்த எண்ணங்கள் உன்னை சுகத்தை பெற முடியாமல், உன்னுடைய உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல், உன்னை உலகத்திலே நம்பர் ஒன்னு ஆக்க முடியாம, இந்த எண்ணங்கள் ராட்சதனை போல உனக்குள்ளே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும், அதை தாண்டி நம்ம வெளியே வரணும்னு தேவன் விரும்புறார். அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் தாண்டணும், அந்த எண்ணங்கள் தான் உனக்கு தடையா இருக்கிறது, அதெல்லாம் நீங்க மாத்துங்க.
எனக்கு நடக்காது, எனக்கு முடியாது, நம்ம போய் வீடு கட்ட போறதா, நம்ம போய் நல்ல கார்ல பிஎம்டபிள்யூ கார்ல போறதா, சும்மா ஒரு ஜோக்கு கூட நினைக்கக்கூடாது நம்மெல்லாம் அப்படின்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி நம்மளை பார்க்கல, நம்ம உண்மையிலே தேவன் அப்படி உண்டாக்கல. நான் ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க தயவுசெய்து மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. மண்ணுக்குள்ள இருக்கிற தங்கத்தை நகையாக்கி போடணுங்கிற அறிவு மனிதனுக்கு, மனிதன் பிறந்து உருவாக்கப்பட்டோன்னே வந்துருச்சா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ ஆண்டுகள் கற்காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 மாறிதான், புரிஞ்சிட்டீங்களா? ஆனால் ஆதியாமத்தின் புஸ்தகத்திலேயே தங்கம் இருக்குது. ஆதாம் பார்க்கும்போது சொல்றான், ஆவிலா தேசமோ தேசம், அந்த தேசத்தின் தங்கம் விளைந்தது, அதன் தங்கம் நல்லது என்று கர்த்தர் கண்டார் அப்படின்னு இருக்குது. அவனுக்கு தங்கத்தை காமிச்சு கொடுத்துட்டார் யாரு? ஆண்டவர். அந்த தங்கத்தை நகையாக்குறது கத்துக் கொடுக்கல. ஹலோ. ஏன்னா சுத்தியல் கிடையாது, அறிவு கிடையாது, அதை உருக்கணுங்கிறது நெருப்பு எப்படி வரும்னு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது, நெருப்பு கூட தெரியாது உனக்கு. இவனுக்கு திங்கிறது ஆடு மாடு மாதிரி பழத்தை பறித்து தின்னுட்டு இருந்தான் அவ்வளவுதான். இவன் போய் எங்க நெருப்பு கக்க வச்சுட்டு சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சுதான் வேக வச்சு சாப்பிட கத்துக்கிட்டான் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? ஒரு ஒரு கூரை கொட்டா எரிய போய் அந்த பண்ணையை தூக்கி இழுத்து போட போய் அதுக்குள்ள விரல் போக போய் ஐயோ சுடுதேன்னு சொல்லி வாயில வைக்க போய் அது ருசிக்க போய் அதுக்கப்புறம் தான் மிருகத்தை கொண்டு திங்க வேக வைத்து திங்க அது எனது சுட வச்சா சுட்டு திங்க கத்துக்கிட்டான், சுட்டு திங்க கத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் தான். இது போல இந்த வேதத்திலே உள்ள ரகசியங்களை நீங்கள் காணாமல் இருக்கிறீர்கள். வேதத்தை தூக்கி உபயோகப்படுங்க. நான் உங்களை பத்தி சொல்றேன், உங்களை குறித்துள்ள ரகசியங்களை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். உங்களை குறித்த ரகசியம் உங்களுக்கு தெரியல, அதை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் 2000 வருஷம் ஆயிடுச்சு. அது இன்னும் உங்க அறிவுக்கு அதை ஏத்துக்கொள்ளல. எங்க உலகம் உருண்டன்னு சொன்னவன் என்னங்க செஞ்சான்? அவன் எப்படி செத்தான் தெரியுமா? உலகம் உருண்டன்னு சொன்னவன் எப்படி செத்தான் தெரியுமா? தெரியாதா? யாருங்க உலகம் உருண்டன்னு சொன்னது? கொலம்பஸா? யாரு வருங்க ஜிஜி இல்லையா? யாரு உலகம் உருண்டன்னு சொன்னது? யாருமே சொல்லுங்க. எக்ஸாம்ல எழுத மாட்டீங்களா? டெட்டு ஸ்லெட்டு ஸ்லொட்டு நெட்டு டொட்டு. சரி விடுங்க. உலகம் உருண்டன்னு சொன்னவன் எப்படி செத்தான் பாபா கேள்விப்பட்டீங்களா? பாபா மேடையில சொல்லும் போது அவனை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. படுபாவி, இவ்வளவு பெருசு தட்டையா கிடக்குது, நாசமா போனவனே, என் சாமி தோல்ல தூக்கிட்டு இருக்குது, நீ வந்து உருண்டன்னு சொல்றியா அப்படின்னு மேடையிலேயே கொன்று அவனுக்கு கொலையை பரிசாக்கினார்கள். என்ன சொல்றாங்க இவன்? உலகம் உருண்டன்னு சொல்லி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கறேன்னா அப்படின்னு மேடையிலே கொண்டு விட்டானுங்க. இப்படிதான் இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் உங்கள்கிட்ட, நாங்க தம் கட்டிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து மாதிரி இளமையா பாத்துக்காடா, என்னமோ இந்த ஆளு சும்மா கொஞ்சம் அப்படியே சின்ன பையன் மாதிரி தெரியவும் மாதிரி இளமை பத்தி பேசிட்டு அழையறான் அவன். ஹலோ. மாதிரி இளமை 100 வயசுக்கு மேல வாடுதுன்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது இல்ல? நல்லா இருக்கு பாஸ்டர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நல்லா பேசுறீங்க. எதுக்கு 100 வயசா உன்னால விசுவாசிக்க முடியல பாத்தீங்களா? 100 வயசா என்ன செய்ய முடியல? நான் காலைல கொப்பம்பரில் சொன்ன உங்ககிட்டயும் சொல்றேன், நான் 100 வயசுக்குள்ள நான் செத்தேன்னா என் பணத்தை பக்கம் நீங்க யாரும் வரக்கூடாது. நான் சொல்றேன் இன்னைக்கு, இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்ணது தப்பு, நான் கும்பிட்டது தப்பு, நான் பேசினது தப்பு, நான் எல்லாமே தப்பு. நான் சேலஞ்ச் பண்றேன், அப்படி நான் செத்து போயிட்டா என் பணத்தை பக்கத்து வந்து என் மூஞ்சில கரும்புளி செம்புளி குத்தி, புரியுதுங்களா? என் பணத்துக்கிட்ட வரும்போது என் பணத்தை பார்க்காம இவர் தோத்துட்டாரு, 100 வயசுக்கு வாளாட்டி நான் என் பணத்தை பார்க்க வராதுன்னு சொன்னாரு, நான் சும்மா அப்படியே வந்தாலும் என் பாச தோத்து போயிட்டான்னு சொல்லி சாட்சி சொல்றதுக்காக வந்தேன், இவர் சொன்னதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மைக்க பிடிச்சி சொல்லுங்க நீங்க என் பணத்துக்கு பக்கத்துல. எங்க ஒரு 100 வயசு உங்களால என்ன செய்ய முடியல? 100 வயசு விசுவாசிக்க முடியல. நாங்க போட்டு முக்கு முக்குன்னு முக்கி பணம் புரட்டுற மாதிரி புரட்ட வேண்டியதா இருக்குது. 25 வயசுல நர வருது உனக்கு, அது இளநர. என்ன நர? அத இளநர போகுமா போவாது? அதாவது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அது பேரு இளநர, அது போயிடும். எங்க இளநர போகுமா பாவா? என்ன பாவா நான் பாட்டு பேசிட்டு போறேன், இளநர போகுமா போவதா எனக்கு தெரியல. அதுக்கு பதில் இளநரன்னு சொல்லுவாங்க. இளமையில நிறவருங்க, இது 18 வயசு 20 வயசுல நிறவருங்க, அது வந்து சும்மா இளநர அப்படின்னு சொல்லுவாங்க. இளநறைய ஜெயிக்க உன்னால முடியல, நிறைய எங்க ஜெயிக்க போற?
வியாதி அங்க ஜெயிக்க போறோம், ஆரோக்கியம் அங்க வாழ போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன், கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கிறது. அப்ப இவர்கள் தான் இந்த ராட்சதர்கள், இவர்கள் தான் இந்த இதுதான் இந்த எண்ணங்கள் தான் அறங்களாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. இதை நிர்மூலமாக்க வேண்டும், இந்த எண்ணத்தை கீழ்படுத்த வேண்டும், இந்த எண்ணத்தை சிறைப்படுத்த வேண்டும். நானாவது 100 வயசு வாழ்றதாவது இந்த உலகத்துல இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு 100 வயசா இப்படிதான் உன்னை சிந்திக்க சொல்றான். அதைத்தான் கத்தர் மறுபடியும் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த சிந்தி, இந்த உலகத்துக்கு ஒத்து நீங்கள் சிந்தியாமல், இந்த உலகம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காத. நீ சிந்திச்சா நீ உலகத்து போற மாதிரி போக வேண்டியதான். இன்னொரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராஜ்யம் வேற, நீங்க இருக்கக்கூடிய ராஜ்யம் வேற. அவன் ஆண்டுகிட்டு இருக்குது பிசாசு, உன்னை ஆண்டுகிட்டு இருக்குது நானுப்பா. அவன் ராஜ்யத்தில் அப்படிதான் நடக்கும், இந்த ராஜ்யத்தில் அப்படி நடக்காது. புரியுதுங்களா? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. கர்த்தர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. சரி, ரைட். அதனால அந்த எண்ணங்களை சுகத்துக்கு விரோதமாக, பலன், ஜீவன், செழிப்பு, ஆரோக்கியத்துக்கு விரோதமாக இந்த ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிங்க, அந்த ராட்சதர்களை வீழ்த்துங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு இப்ப பிசாசெல்லாம் தடை கிடையாது. அவன்லாம் இன்னைக்கு செயலிழந்து விட்டான், அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அதுதான் அந்த எண்ணாகம் 21 போன வாரம் நான் சொல்லி கொடுத்த செய்தியினுடைய சாராம்சம். அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடிச்சு செத்து போனதுக்கு அப்புறம் கத்தர் எதை தூக்க சொன்னாரு? வெங்கல கொல்லிவாய் சர்ப்பம். அது என்ன வெங்கல கொல்லிவாய் சர்ப்பம் இல்லைங்களா? இப்ப அந்த பாம்பு பலனிழந்து விட்டது, இப்ப அது வெறும் பாம்பாகிவிட்டது. சிலுவையினுடைய பேக் சைடு என்ன நடந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் காமிச்சார், அப்பவே சொல்றாரு, சாத்தான் வலுவிழந்து விட்டான், அவனை பேரலைஸ் பண்ணிட்டேன், அவனை முடமாக்கி விட்டேன், அவனை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டேன், அவன் இன்னைக்கு வெறும் பொம்மை, அந்த விஷத்தை நான் இறக்கிட்டேன், இனி அது ஒன்றும் செய்யாது. இதை ஒருத்தன் பார்த்தானா, இதை ஒருத்தன் விசுவாசனா அவன் பழச்சிக்குவான். என்னங்க அதை பார்த்தா? எவனொருவன் பார்ப்பானோ அவனொருவன் என்ன செய்வான்? இப்போ ஒரு கேள்வி, என்ன ரமா, உங்க அம்மாவ அந்த பாம்பு கொத்திருச்சு, எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும் நீ? அப்புறம் இந்த வசனத்துலேருந்து சொல்லேன், போன வாரம் வந்தியா வரலையா? அப்ப சொல்லு, யார் ஜெபம் பண்ண நீ? அப்புறம் அம்மாவை கொத்திருச்சு பாம்பு, சொல்லு. புரியல? சரி, வனாந்தரத்தில் ஒருத்தனை பாம்பு கொத்திருச்சு, அவன் பொழைக்கணும், அவன் என்ன செய்யணும்? எத்தனை மணி நேரம் நேர் முழங்கா இல்லையா? அது வரைக்கும் புரியுதா? இப்ப நான் கேட்கிற கேள்வி புரியல. இப்ப அவன் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும் கேட்டேன், அதோ நிப்பாட்டு. அவனுக்கா யார் ஜெபம் பண்ணும்? அவனுக்கா யார் ஜெபம் பண்ணும்? யாரும் எங்க மாமியார் எங்க உட்காந்துருக்கீங்க? அந்த அம்மாவுக்கு உங்களை தான் தெய்வமா காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா தடவிச்சு, அந்த அம்மா சமம் பண்ணிச்சு, இப்ப நோய் சரியா போச்சு. ஏன்னா நீங்க தான் எஸ், உங்க கையில தான் விஷயம் இருக்கு. நீங்க யார காமிச்சு கொடுக்கணும்? யார காமிச்சு கொடுக்கணும்? அவங்க சொல்லணும், அவங்க சொல்ற மாதிரி சொல்லணும். ரெண்டாவது என்ன ஜெபம் பண்ணி தரக்கூடாது. நீங்க சொல்லணும், மண்டையில ஏற அளவுக்கு சொல்லணும். இப்படிதான் உலகம் கெட்டு போய் கிடக்குது. மனுஷனை சாமியாக்கி, மனுஷனை சாமியாக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மனுஷன் சாமி அல்ல, நாங்க இறைவனை காமிச்சு கொடுக்கிறோம். இங்க உட்கார்ந்துருக்கிற யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாங்கெல்லாம் காபடி தூக்குனால்தான், நாங்கெல்லாம் சாமி ஆனவங்க தான், நாங்கெல்லாம் நேரங்காலம் பார்த்தவங்க தான், நாங்கெல்லாம் ஏறாத கோயில் இல்ல, இறங்காத குளம் இல்ல, கட்டாத கயிறு இல்ல, பார்க்காத மந்திரவாதி இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, எல்லாம் பார்த்து தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு நாள் இப்படி பிரச்சனை மாட்டோம், நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம், நாங்க விடுதலை ஆக்கப்பட்டோம், இப்ப நாங்க உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க பார்க்க வேண்டியது எங்களை அல்ல, நீங்களும் அம்மா உங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க, உங்களை காமிச்சு கொடுக்க கூடாது. முத நாள் ஜபத்தை நீங்க பண்ணும் சொல்லும் போதே ரெண்டாவது ஜபத்தை நான் பண்ண மாட்டோமா? நீங்கள் பார்க்க வேண்டியது என்னை அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது வெண்கல சர்பத்தை. நீங்க அதை பார்க்க சொல்லணும். உனக்கு உங்க அம்மா ஜாமனா சரியா போயிடுமான்னு கேட்டேன், உங்க அம்மாவுக்கு பாம்பு கொத்துச்சா நீ ஜாமனுமான்னு கேட்டேன், என்ன சொல்லணும்? சரி, உங்க அம்மாவுக்கு கண்ணு குருடு, நீ பாக்கலாமா?
மங்கள சர்பத்தை உங்க அம்மா தான் பார்க்கணும், இதுதான் சட்டம். எவன் கடிக்கப்பட்டானோ அவன் பார்க்கணும், எவனை கடிச்சதோ அவனை பார்க்கணும், இதுதான் கத்தோடைய பிளான். பத்து பிசா இல்ல, ஒன்னு செய்வானா, நாலு தென்னம்பரம் ஏறி இறங்க வேண்டாம், பார்த்தா பிழைப்பான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவ்வளவுதான் ரட்சிப்பு இலவசம். அங்க பார் என்ன பார்க்கணும், அவன் பேரலைஸ் ஆயிட்டான், இப்ப அவன் வெறும் பொம்மை, அது சும்மா வெறும் வெங்கல சர்ப்பம் தான், அது ஒண்ணும் செய்யாது. நீ கடியை பார்த்தா, உன் வழிய பார்த்தா உனக்கு 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 வழி போகாது. ஹலோ, நீங்களும் கத்துக்கோங்க, புரியுதா உங்களுக்கும் அதுதான். ஆமா, எனக்கு டீ எல்லாம் போட்டு வந்துடாதம்மா. கவனிங்க, உங்க கடியை பார்க்க கூடாது, கடிச்ச பாம்பையும் பார்க்க கூடாது, புரியுதுங்களா? உங்க அம்மா யாருக்கா ஜெபம் பண்ணுவாங்களோ, பாட்டி ஜெபம் பண்ணுங்கன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்க பார்க்க வேண்டியது உன் கடியவோ உனக்காக பரிதபிக்கிறவர்களா இல்ல, நீ அவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு வழி போகாதுமா, புரியுதா? கடிச்ச பாம்பு சாதாரண பாம்பு இல்லை, இது கொல்லுவாய் சர்ப்பம், உன்னை கடிச்சது பிசாசு. இப்ப பிசாசுக்கு நீ எந்த மருந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தேவன் வைத்திருக்கிறார். இந்த பிசாசு இன்றைக்கு வல்லம் இழந்து விட்டான் கல்வாரி சிலுவையில என்பதை புரிய வைப்பதற்காக அதை நோக்கிப்பார். அப்ப அவன் தன்னுடைய வல்லமையை அவன் இழந்து விட்டான். உங்களுக்கும் பிரச்சனை வரும்போது நீங்க பார்க்க வேண்டியது உங்கள் பிரச்சனை அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது எதை? வெங்கல. கத்திர எங்கிட்ட காலையில் கூட சொன்னார், வெங்கல சர்ப்பத்தை பாருன்னு சொன்னா வெங்கல சர்ப்பத்தையும் உன் பாம்பு கடியும் ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? இப்படிதான் தூக்கி வச்சோன்னா பார்க்கலாம், அப்பயும் ஒண்ணுதான் பார்க்க முடியும். சரியா தப்பா, புரியுதா? இப்படி இங்க கையில கொத்திருச்சு பாம்பு, அங்க இருக்குது வெங்கல சர்ப்பம், நான் அப்படியே கொண்டு போய் பாக்குறேன், அப்பையும் பாருங்க, நான் ஒன்னதான் பார்க்க முடியும், ட்ரை பண்ணி பாருங்க. என்னால ரெண்டையும் பார்க்க முடியல, அதை பார்த்தா அது சைட்ல தான் தெரியுது, எனக்கு இது ஃபுல்லா தெரியல. இதை பார்க்கும்போது அதை பார்க்கும்போது இதை விடுறேன், அதை பார்க்கும்போது இதை மிஸ் பண்றேன். அசோது புரியுதுங்களா? மிஸ் பண்றேன். அப்ப கத்தர் என்கிட்ட காலை என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வெங்கல சர்ப்பத்தை பாருன்னு சொன்னா முத வேலை உன் புண்ணுல இருந்து கண்ணை எடு வெளியே, உன் கொத்துல இருந்து உன் கண்ணை முதல்ல வெளியேடு, நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க, விஷம் எங்க ஏறி இருக்குது, இதெல்லாம் நீ மறந்துடு, இதெல்லாம் இதை பத்தி பேச்சே இல்லை எனக்கு, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எவன் செத்து போயிருக்கான், ஐயோ அதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்காத, புரியுதுங்களா? நீ பார்க்க வேண்டியது இதல்ல, நீ பொழைக்கணும்னா ஒரே ஒரு வழி, அங்க பார், இதை பார்க்காத, அதை பார், உங்களை நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது, நீங்க அதை பார்க்க வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப நான் சொல்ல வரேன், நம்முடைய இது என்ன அர்த்தங்க, ரெண்டு கோவிந்தர் பத்துல மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் ஆச்சமே, அது என்ன அர்த்தம்னா, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, இது வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட். என்ன மேனேஜ்மெண்ட்டுங்க? பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சு நீ வீட்டில் புருஷங்கிட்ட அடி வாங்கலாம், வேலையெல்லாம் இருக்கலாம், ஆனால் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் படித்திருக்க வேண்டும். உங்கள் மனதை நீங்கள் எப்படி மேனேஜ் செய்ய வேண்டும் என்பது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்தி, எந்த எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வித மேன்மையான எண்ணங்களையும் இமேஜினேஷனையும் நான் நிர்மூலமாக்குவேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன் என்று அவர் அங்கே சொல்றார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரெண்டு குருந்தியரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூணு நாலு. ரெண்டு குருந்தியர் நாலு மூணு நாலு. இருங்க, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால், கமா இருக்கு இல்லைங்களா, ஒரு நொடி, கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரசன்னமாகும்படிக்கு என்னது, இங்க தமிழ்ல வந்து இங்க தப்பாளி இருக்கான், நம்ம பைபிள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. என்ன தமிழ் எப்படி இருக்கு பைபிள்? இராத படிக்கு, இங்க வந்து பிரசன்னமாகும் படிக்குன்னு தமிழ்ல இருக்குது. சரி, நம்ம டைப்ல தமிழ் டைப் படிச்சிருக்கான், தப்பா. பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை இப்ப கவனிக்கணும், அவிசுவாசிகளுக்கு கவனிக்கணும். சுவிசேஷம் யாருக்கு மறைபொருள்? முக்காடிடப்பட்டிருக்கிறதாம் சுவிசேஷம். யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு. அங்க மறைபொருள்னு சொல்லிட்டு நாலாவது சொல்றாரு, அவளுடைய மனக்கண்களை பிசாஸ் என்ன செஞ்சிட்டான், குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போ கவனிக்கணும், என்ன விஷயம்னா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன், நல்லா கவனிக்கோங்க.
யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. யாருக்குங்க? இப்போ ஒரு விஷயம் யோசிங்க, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டோம்? புரியுதா புரியலையா? உங்ககிட்ட வந்து மொதல் மொதல் ஒருத்தன் இயேசுன்னு சொன்னோடனே, வணக்கம் சார், நல்லா இருக்குதுங்களே அப்படின்னு வந்தீங்களா? வந்தீங்களா? ஆ, சார் ரொம்ப நல்லா அற்புதமாக பேசுகிறீங்களே, நான் கோயிலுக்கு வரேன் யா அப்படின்னு வந்தீங்களா? ஆ, இந்த அம்மாவுக்கு கைவழிக்கு என்ன சரியாக போச்சு, சரியாக போச்சு, நாளைக்கு ஏ ஞானசானடுனா ஒரே அடி மூக்கில் எங்கள் மாமியார் செவுத்தர் சொத்து அடிச்சுட்டு கேளவி ஜாமன்னு சொன்னேன், காசு கொடுத்துட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு, ஞானமாவது ஸ்நானமாவது உனக்கு அப்படி ஒரு குத்து விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் பேக் 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 ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவேன், ஒரு கிளவியை கூட மதம் மாற்ற முடியாது. ஹலோ, நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு கிளவியை போய் உண்மையான இயேசுவை தெரிஞ்சு கடவுளை தெரிஞ்சு சொல்லுங்க போகலாம், நான் இந்த வீட்டை சும்மா அழித்தரேன். அது எத்தனை ஜென்மம் ஆகுதுன்னு போய் பாருங்கள், எத்தனை ஜென்மம் ஆகுதுன்னு. சரி, என்ன சொல்கிறாருன்னா, விஷயத்தை ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறாரு பவுல், ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரான். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உன திடீர்னு ஒருத்தன் கணத்தில் அரைஞ்சானா தப்பா நினைச்சிக்காத, உன் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தன் கணத்தில் அரைஞ்சானா, நீ பிரசங்கம் பண்ண தெரியாம பிரசங்கம் பண்ணிட்ட நினைச்சிக்காத, ஒருத்தன் கூட ஏத்துக்கினாலும் கவலைப்படாத, உன் பிரசங்கம் சரியில்லைன்னு நீ சொல்லாத அப்படின்னு ஒரு ஸ்பர்ஜன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊழியர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, இந்த ஹாக் என்று சொல்லக்கூடிய அவர் பேர்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், எங்கே விட்டேன், அந்த ஹாக் தான், அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் விட்டானா கண்டத்தில் அற பட்டீர்னு விட்டானா, இவர் மடக்குன்னு திருப்பிச்சு விட்டாரு அடுத்தாரு. அவன் உடனே கேட்குறான், நீ எல்லாம் பாஸ் பிரசங்க யாரையா, பைபிள் என்ன சொல்லியிருக்குது, ஒரு கணம் தரைஞ்சா நீ எல்லாம் பிரசங்க யாராயா அப்படின்ட்டானோ. அது சொன்னாராம், இல்லைப்பா நீ பைபிள் சரியா படி, நான் சரியா தான் படிச்சிருக்கிறேன், வலது கணத்தில் அரைஞ்சாதான் இடது கணத்தை கடை சொல்லியிருக்கிறாரு, நீ என் இடது கணத்தில் அரைஞ்சிட்டா அவனை அரைஞ்சிட்டேன் அப்படி சமாளிச்சாராம். புரியல, இது பெரிய மந்திரம் கிடையாது, கத்தர் அப்படி சொல்ல, ஒருவன் ஒன்று வலது கணத்தில் அறைந்தால். ஹலோ, அதான் நொட்டாங்க என்ன தான் உனக்கு வலது கணத்தில் அடி விழுவோம். அவர் அந்த அர்த்தத்தில் சொல்ல, அரையறவன் நொட்டாங்க என்ன தான் விட்டுரு. புரியலையா? ஏங்க நான் உங்களை அரைஞ்சா எந்த கணத்தில் அடி விழுவுங்க? யாரியா வளர்ந்தனது? ஏ குமார் பைத்தியமையா, நான் உன்னை அரைஞ்சா உனக்கு எந்த கணத்தில் அடி விழுவோம்? டக்குன்னு வளதுங்கிற இப்படி தான் அறிவேன், ஏ இப்படி அரைஞ்சி அறவுழுமா, மொண்டி தான் அப்படி அறிவான், குஷ்டரோகி தான் அப்படி அப்புவான், அவன் கூட இப்படி தான் இப்படி அப்புவான், இப்படி அவன் அப்புவான். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறிந்தால் அவனுக்கு திருப்பி உன் இடது கணத்தையும், அப்படின்னா பின்னாடி இருந்து உன்னை அரைஞ்சானா அவனுக்கு எந்த விழுவும், நீ திரும்பிக்கிட்டு இருக்கிற இப்போ அரையறம் பொழிச்சுன்னு ஒரு அப்போடுறேன் எந்த கணத்தில் விழுவும் பாரு சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றாரு, உனக்கு தெரியாம உன்னை அடிக்கணும்னு சிரமப்பட்டுக்கிட்டு உனக்கு ரொம்ப பின்னாடி இருந்து உன்னை குத்துற உனக்கு ஏப்பா அவளை கஷ்டப்படுற, இந்தாப்பா இப்ப அடிப்பா அப்படின்னு இடது கணத்தை என்ன செய்யணுமா? சரி, இவர் இப்படி அரைஞ்சிட்டாரு. ஒருத்தனை ஒரு சென்னையில ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பெரிய ரவுடியா இருந்து வந்தவர், ரவுடியா இருந்து வந்தவர், அவரை பிடிச்சி சட்டையை கோத்து பிடிச்சிட்டானா அடிக்கிறதுக்கு. யாரா ஏச நிரூபிடா அப்படின்னாராம். இப்ப நீ உசுரோடு இருக்க பாத்தியா, அதுதான் சாட்சி அப்படின்னாலும். இந்நேரம் நான் பழைய ஆளா இருந்திருந்தனா உன் உடம்புல ஒரு எலும்பு இருந்திருக்காது. நான் நீ உசுரோட பேசிட்டு உன்னை விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன் பாத்தியா, அதுதான்டா எஸ் கையெட் அப்படின்னாரோ. ஹலோ, அதுதான் எஸ். சரி, இப்ப என்ன சொல்ல போறேன், சரி அதெல்லாம் ஒரு ஜோக்குக்காக சொல்ல வந்தேன், இப்ப விஷயத்துக்கு வரனே. இப்ப அவர் என்ன சொல்றாரு, வேதம் என்ன சொல்லுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன், அவனை நீ தப்பு சொல்லாத, ஏன்னா அவன் கண்ணு குருடா இருக்குதுங்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் கண்ணு இப்போ எப்படி இருக்குதுங்க, கண்ணு குருடு. இப்போ மணிவண்ணனுக்கு கண்ணு குருடு அப்படி வச்சுக்கலாமே, என்ன அடிச்சுங்க கண்ணு இப்போ குருடு. இப்போ இந்த செல்போன் இந்த டேப் எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து புரியவீங்க, அவருக்கு புரிய வைக்க முடியுமான்னு பார்க்கும். இவருக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க, மணிவண்ணா என்ன அழகு தெரியுமா உன் பொண்டாட்டி அப்படின்னா சொல்லுங்க, அவருக்கு எப்படி அந்த அழகை புரிய வைக்க போறீங்க? நயன்தாரா மாதிரி மூக்கு, அவ மாதிரி இடுப்பு, ஐயோ ஐயோ எல்லாத்தையும் சொத்து ஒரு படம் போட்டு பார்க்கலாம். ஹலோ, நல்லா கவனிங்க, விஷயம் என்ன அப்படின்னா, குருடனுக்கு முன்னாடி ஒரு பூவை வர்ணித்தால், ஒரு பெண்ணை வர்ணித்தால் அவனுக்கு புரியுமா?
அதனாலதான் உனக்கு புரியலங்கிறார் கர்த்தர். புரிஞ்சுக்கோ, நீ எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும், அப்துல் கலாமே ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா அவன் கண்ணு குருடாய் கிடக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். நீ ஒன்னும் தப்பா நினைச்சிக்காத, உனக்கு ஏதோ பிரசங்கம் பண்ண தெரியல, உனக்கு ஏதோ ஜபிக்க தெரியல நினைச்சிக்காத. நீ குரங்கு போல குட்டிகரணம் போட்டு கழிச்சா கூட அவனுக்கு புரியாது. ஏன்னா அவனை பிசாசு நினைச்சிருக்கிறான், அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். பவுல் உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, நம்மள முதல் நீங்க முதல் நம்ம ஆண்டவர் ஏத்து கொடுத்து நம்ம எவ்வளவு தடிகணத்தை போட்டோம், எவ்வளவு நாள் டிலே பண்ணணும். எங்க அக்கா இப்ப சொல்றாங்க, ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்க கூடாதாடா ஆண்டவரை பத்தி, நீ கேட்கல நான் சொல்லாமல இருந்தேன். ஏற்கனவே வேணியோட அம்மா ஒரே வயசுல ஒரே 2-3 வருஷத்துக்குள்ள மூத்த பையனை புருஷனை சாவ கொடுத்து, அம்மா வியாதியில மூத்தவனை சாவ கொடுத்து சின்னவனை சாவ கொடுத்தாங்க. மூணு இளவு விழுந்துச்சு, குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே 3 இளவு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வேணி சாகிற மாதிரி போச்சு, அதே வியாதி. அந்த சுரக்கம் அம்மான்னு சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் இவ்வளோ பெரிய அம்மாமியாக வரும், யுத்தத்தை சொல்றது அவ்வளோ அப்படியே தண்ணி ஊந்தண்ணியாக ஊற்றுட்டு இருக்கோம். உடம்பு முழுக்க இந்த மூக்கு இந்த உள்ளங்கால் தவிர அப்படியே நாக்கு தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் வந்துடும். உங்களுக்கு நான் இருக்கா நான் இல்லையாக்கா, இல்லை எனக்கா சொல்லக்கூடாது, இருக்குதுங்க. கீர்த்து வீட்டுக்குள்ளே வாழை இலை போட்டு எண்ணெய் தடவி வெறும் உடம்போட படுக்க வச்சுருந்தாங்க கிருஷ்ணவேணி அம்மாவை. அவங்க அம்மா இல்லை கிருஷ்ணவேணிய, இந்த அம்மா சாமியார் அம்மா, ஊருக்கெல்லாம் பேய் ஓட்டுற அம்மா. கடைசியில் இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியல, புருஷன் ஜாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போய் தாலி பிச்சை கொடு தாலி பிச்சை கொடு தாலி பிச்சை கொடு, நான் அது வேண்டிக்கிறேன் இது வேண்டிக்கிறேன்னுச்சு. போயிட்டு வரதுக்குள்ளே புருஷன் ஜாவு செத்து போயாச்சு. அவன் அந்த ஆளுக்கு தேவசம் வைக்கிறதுக்குள்ளே மூத்தவனுக்கு அம்மா வந்துருச்சு. அய்யோ இந்த ஈர துணியோட போச்சு, மடிப்பிச்சை போடு மடிப்பிச்சை போடுன்னு அலையா அலைஞ்சது. திரும்பி வரதுக்குள்ள அவஞ்சாவு அவஞ்சது மொழி சின்னவெஞ்சாவு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவையும் இந்த வேணையும் கத்தில் போட்டு இறக்கிட்டாங்க. இப்போதான் நாங்கள் ஆண்டரை பற்றி நாங்கள் சொன்னோம். சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு 7 நாளில் வெங்காய சருக்கு போல காஞ்சிருச்சு. 1 அம்மளா ஸ்கூலுக்கு போகல வேணி. வேணியை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, 1 அம்மளா ஸ்கூலுக்கு 10th போகல. ஏன்னா உடம்பெல்லாம் அந்த 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 பொண்ணு ஆண்டர்கிட்ட வந்தானே சரியாக போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயோ 1-2 முன்னாடி நான் தெரிஞ்சிருந்தேன் என் பிள்ளைய காப்பாத்திருப்பேனே, 4 முன்னாடி தெரிஞ்சேன் என் புருஷனை காப்பாத்திருப்பேனே. ஹலோ, புரியுது, நான் பேசுறது புரியுதா? அப்ப 4 முன்னாடி உனக்கு யாரும் சொல்லாமலாம் இல்லை. இந்த வேணி சபைக்கு வரும்போது கூட அவங்க அம்மா சபைக்கு வரல, நான் கோயிலுக்கு வரமாட்டேன் நான் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படிதான் அவங்க அம்மா சொல்லிச்சு. எனக்காக போமான்னா வேணி துரத்துச்சு. அந்த அம்மா ஒன்று சும்மா ஒன்று வரல, எனக்கெல்லாம் அந்த சாமி வேண்டாம் எனக்கெல்லாம் அந்த சாமி வேண்டாம். அப்ப இந்த அளவுக்கு உன்னை கடினப்படுத்தி வைத்திருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், ஒன்னும் கவலைப்படாத, அவன் கண்ணு இப்ப குருடா இருக்குது, நொல்லகனனுக்கு முன்னாடி நீ என்ன வர்ணிச்சாலும் ஒரு பொம்மை நல்லா இருக்குது, ஒரு ஓவியம் நல்லா இருக்குது, ஒரு இமயமலை நல்லா இருக்குது, ஒரு செடி நல்லா இருக்குது, ஒரு பெண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு புரியுமா? அவனுக்கு புரியாது. விட்டுரு விஷயம், பிசாசு அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான், அவனால பார்க்க முடியாது. இப்ப அவன் கண்ணு திறந்தாதான் மிச்ச வேலையில நடக்கும். நீ எவ்வளவு திறமையாய் பிரசங்கம் பண்ணாலும் இங்க உட்காந்து கேட்க மாட்டாங்க. நானும் தான் முக்கு முக்குன்னு முக்கிறேன், போற இடத்துல எல்லாம் ஒரு பேனா எடுத்துக்கிட்டு பென்சில் எடுத்துக்கிட்டு, இதுதான் சூரியன் இதுதான் பூமி இதுதான் புதன் இதுதான் வியாழன் இதுதான் மேஷம் இதுதான் ரிஷபம் இவைகள் எல்லாம் போய் அப்படின்னு சொன்னாலும் இது வரைக்கும் யார் இயேசு ஏத்துக்கிட்டுதா சரித்திரமே? நானும் ரொம்ப அறிவாளியா பேசுற மாதிரி பேசுவேன், ஆனா கடைசியில் அங்க என்ன ஆகாது, பப்பு வேவாது. அதான் உண்மை, அதான் நானும் சொல்ல வந்தேன், நீ தான் கரெக்டா சொன்ன, பப்பு வேவல எனக்கு. ஏன்னா உன் ஞானம் அவன் கண்ணை திறக்காது, உன் ஞானம் உன் பேச்செல்லாம் உன் சாதுரியம் எல்லாம் அங்கே எடுபடாது. அவனை பிசாசு அவனை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். மனக்கண்களை குருடாக்கி, பவுலை பத்தி பாருங்க, இயேசுவை பத்தி சொன்ன உடனே கொலை பண்ணினவன் யாரு, ஸ்தேவானை கொன்னது யாருங்க, பவுல் கொல்றான், அவன் தான் ஆர்டர் வாங்கிட்டு வரான், ஷூட்டிங் ஆர்டர் வாங்குற மாதிரி கண்ட உடனே கொலைங்கிற மாதிரி ஸ்தேவான கொடத்துக்கு வந்து காவல் காத்துட்டு இருக்கிறான், கொல்லுங்கட அவனை அப்படின்னு சொல்லி ஸ்தேவான கொல்ல விட்டது யாருங்க, பவுல். அவன் எழுதுறதுதான் அந்த பிரசங்கம், அவன் ரசிக்கப்பட்டு எழுதுனா அந்த வார்த்தையெல்லாம். ஏன் அவன் அப்படி கொலை செஞ்சான், மிருகத்தனமா கடவுளுக்காக தான் வைராக்கியமா இருந்தேன்னு சொன்னாங்க, வேற யாருக்கான் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்காக அவ்வளவு வைராக்கியமா இருந்தவன் பவுல். கடவுளுக்கு விரோதமா நீ பேசுறியா, அதுதான் அவனுக்கு கோபம். ஒரு மனுஷனை வந்து சாமி ஆக்குறியா, கொல்லுட அவன அவனை அப்படிங்கிறான். ஒரு மனுஷனை போய் சாமி ஆக்குறியா, இயேசுங்கிற ஒரு மனுஷனை போய் சாமி ஆக்குறியா, கொல்ல அவனை அப்படின்னு கொண்டவன் இந்த பவுல்.
ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? ஒன்றும் பிரச்சனை, அவன் தான் சொல்றான், என் கண்ணு குருடாக இருந்தது. என் கண்ணு எப்படி இருக்குதுங்க? இப்போ ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன், தயவுசெய்து நான் வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, திருவுருந்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி உண்மையான சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு மறைபொருளாக இருந்ததோ, மறைபொருளாக, அது போல இன்றைக்கு உங்களுக்கு சில உண்மையான சத்தியங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எவ்வளவு அடம் பண்ணினீர்களோ, எவ்வளவு ஸ்டப்பனா இருந்தீங்களோ, அதே போலதான், என்ன சொல்ல போனா அதை விட அதிகமா நீங்க ஸ்டப்பனா இருக்கிறீங்க. சரி, உதாரணம் சொல்றேன், புரியும் பாருங்க. எனக்கு பேர் வந்து வெள்ளை சட்டைக்காரன். ஏன்னா நான் கலர் சட்டை போட மாட்டேன். ஏன்னா கடவுளுக்கு என்ன பிடிக்காது? பிடிக்காது. ஆங்கிலம் பேசினால் தலைக்கென்ன வந்துவிடும். அதனால ஆங்கிலம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இதோ இந்த வச்சிருக்கேன் இந்த கேரம் போர்டு, இப்போ வாங்கினேன். நான் அந்த கேரம் போர்டில் பைத்தியம், இந்த இதெல்லாம் புண்ணிடும். இந்த இடம் வந்து ஸ்ட்ரைக்கரை பிடிக்க முடியாது. அப்பெல்லாம் நீங்கள் யாரும் விளையாண்டுருக்க மாட்டீங்க. இந்த இடமெல்லாம் அப்படியே அடித்து 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 என்னால் ஸ்ட்ரைக்கர் அடிக்க முடியாத டைம் வரும்போது நான் எஞ்சி வருவேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. செஸ் அதே போல், என் கனவெல்லாம் காய் தான் நகரும். எனக்கு வேற எந்த கனவு வராது. என் கனவுல செஸ் காயாக தான் போயிட்டே இருக்கும். எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி போயிடும். அப்படிலாம் நான் செஸ் விளையாண்டவேன். ஆனால் ஏன் விட்டேன்? கடவுளுக்கு இது பிடிக்காது. என்னங்க? கடவுளுக்கு இது பிடிக்காது. கடவுளுக்கு கலர் ட்ரெஸ் பிடிக்காது. கடவுளுக்கு நகை பிடிக்காது. கடவுள் மருந்து சாப்பிட வேணாங்கிறாரு. கடவுள் வந்து கல்யாணம் பண்ண வேணாங்கிறாரு. கடவுள் வந்து புள்ளையபத்துக்கு வேணாங்கிறாரு. கடவுளுக்கு வந்து கணவன் மனைவி சேர்ந்திருந்தால் பிடிக்காது. இன்னைக்கு இருக்கிறாங்க. கடவுளுக்கு சில பணம் என்றால் பிடிக்காது. செழிப்புன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு மட்டும் இப்போ என்னை போச்சு கேளுங்களேன், பேப்பர்லேயே படம் போட்டுருவானுங்க. துருபதேசம், முதல்ல பொட்டு நகையெல்லாம் வைக்கலாம்னு சொன்ன உடனே துருபதேசம்னாங்க. அப்புறம் பணத்தை பற்றி பேசுகிறாரு ஒருன்னு சொன்ன உடனே துருபதேசம்னாங்க. இப்போ கிருபையை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறான்னு தெரியல. பிசாசுன்னு பேர் வைக்கிறாங்களா, இல்லை அதுக்கு மேலே ஏதாவது பேர் வைக்க போகிறாங்களான்னு தெரியாது. அப்புறம் என்ன சொல்ல வரேன், செழிப்புனா போச்சு, பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஆசையை தூக்கி குப்பையில் போட்டானுங்க. பணம் எல்லாத்துக்கும் தீமையாக இருக்குது. எங்க நான் படிச்ச அசம்பிளி சாவு காட்சாச்சுல எங்களுக்கு துருபதேசத்துல வந்து செழிப்புன்னு உபதேசம் தப்புன்னு சொல்லிட்டாங்க. நாங்க நான் அதை நான் படிச்ச உடனே முடிவு பண்ணிட்டேன், எவனாவது பணத்தை பத்தி பேசினா அதை நான் கேட்கக்கூடாது, ஏன்னா அது தப்பான உபதேசம் அப்படின்னு. நான் 10 வருஷமா என்கிட்ட என் காதுல எவனையும் பேசவே விடல. நான் சாம்பி செல்ல சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன். நான் என்ன பணத்தை பத்தி பேசுறான்? பணம் தெய்வத்துக்கு சமமா பணத்தை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அப்ப பிசாச கும்பிட்டு இருக்கானு எல்லாம் என்று சொல்லி செழிப்பின் உபதேசம் நான் ஓடுனேன் சார். நான் இங்க உட்காந்துருக்கிறேன், நான் ஓடுனேன் சார். இப்ப என் கண்ணை யார் கட்டி வச்சிருக்கா? யார் கட்டினா? ரட்சிக்கப்பட்டாச்சுங்க, இயேசுதான் தெய்வன் திறந்தாச்சுங்க. இப்ப நியாயப்பிரமாணம் தேவையில்லை சார், இன்னைக்கு கிருபை தான் சார் தேவை அப்படின்னா எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க? கிருபைக்கு வந்துட்டா சார், புதிய உடன்படிக்கையில் வந்தேன்னு சொன்னா பழைய உடன்படிக்கைனா என்னன்னு கேட்கறேன்னு தெரியலங்கிறான். அதுக்கெல்லாம் வெக்கப்படலவன். ஆனால் புதிய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா கத்தர் கிருபையா இருக்கிறான்னு சொன்ன என்ன செய்யல? ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு பிரசங்கம், கிருபையை பத்தி இல்ல. அவனுக்கு என்ன சொல்றானுங்க, உலகத்துல எல்லா கிறிஸ்தவங்களும் வருகைக்கு போவது என்றால் லேசான காரியம் அல்ல. ஊசியானது ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைந்தாலும் நுழையும் கத்தரை சொல்லியிருக்கிறாரு. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைவது அரிதா இருக்கிறதுன்றார். பாத்தியா என்ன சொன்னார் ஆண்டவர்? பணக்காரன் என்ன செய்ய முடியாத, விட்டுட்டு வா அப்படின்னு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார்னு ஒரு வசனம் படிச்சானா புரிஞ்சு போயிடும். கீழே அதான் படிக்க மாட்டான். ஒரே ஒரு வசனம் கீழே சீசர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்பா இது என்ன ஆண்டவர்? அப்படின்னா யாருதான் பரலோகத்துக்கு போவா? ஏ நான் பணத்தை பத்தி சொல்லப்பா, பணம் ஆசையை பத்தி பேசுறேன்ப்பா. மனிதனால் இது கூடாதான், தேவனால் கூடாத காரியம். இதுக்கே கான்டெக்ஸ்ட் தெரியாமல் பேசக்கூடாது. மனிதனால் கூடாது, தேவனால் கூடுனா எதுக்கு சொன்னார்? இந்த இடத்துல தான் சொன்னார். எந்த இடத்துல? பணத்தை பற்றி பேசும் பொழுது தான் சொன்னார் இது மனிதனால் கூடாது தேவனால்
கூடுன்னு சொன்னார். மற்ற விஷயத்துக்கு இல்ல, மாவாட்டும் போதெல்லாம் சொல்லல, பெரிய பெரிய அற்புதம் நடக்கும்போது தேவன் சொல்லல. பணம் சம்பந்தப்பட்ட உனக்கு பணம் ஆசை இருந்தா நீ பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா. அப்ப எப்படிதான் பண ஆசையை விட முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஹலோ, அது உன்னால முடியாது. நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா உனக்கு பண ஆசை வெளியே போகும். ஹலோ, பண ஆசை தான் போகும்னு சொன்னாரு, பணம் வேண்டான்னு சொல்லல. அதே தெய்வம் தான் சொல்லியிருக்காரு, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் எல்லாவற்றிற்கும், பணத்தை பத்தி நமக்கு வழிபாடு இல்லை. ஏன் பணத்தை சேர்த்து வைக்க விரும்பல? அவன் நூத்துக்கு நூறு சுயநலவாதி. நானு என் குடும்பம் பழைச்சா போதும், என் பிள்ளைக்கு சோத்துக்கு இருந்தா போதும் நினைக்கிறான். என் பக்கத்து வீட்டுக்கானுக்கு சோத்துக்கு வேணும் நினைச்சானா இவன் காசு சேர்த்து அப்படின் சேர்த்துக்க மாட்டேங்கண்ணா. பணத்தை உனக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா? அப்ப இவன் சுயநலவாதியா வாழ்ந்து சுயநலவாதியா சாவறானுங்க. இவனுக்கு மூணு வேலை சோறு இருந்தா போதும் நினைச்சான். புரியுதுங்களா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாருன்னு சொன்னாரா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்னு ஜாமனை சொன்னாரா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சோத்துக்கு உனக்கு ஒவ்வொரு கா சோத்துக்கு வகுத்துல கொஞ்சம் சோறு போகும்போது பக்கத்துட்டுக்காரனுக்கு வகுத்துல சோறு போச்சான்னு பாருடா. அவனுக்கு நீ கொடுக்குற அளவுக்கு உன் கையில் வசதி வேணுமில்ல, அதுக்கு பணம் வேணும்ல, இல்லை ஜபம் பண்ணுவியா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னா வவுறு ரொம்பிடுமா அவனுக்கு? விட்டானா உத மூஞ்சில போறியாலி அங்கிட்டுன்னு பஸ்ஸில் போய் உக்காந்து டிக்கெட்டு காசு இல்லை, அல்லேலூயா உனக்கா தான் ஜபம் பண்ணேன் பிள்ளைக்கும் ஜபம் பண்ணேன் ஆண்டு வரே அப்படின்னா விடுவானா? முதல் சட்டையை கோத்து பிடிச்சு நினச்சிடுவான். ஏறங்களா ராஸ்கல், வெளியே நின்று ஜாமண்ட அப்புறம் வா, நடந்து வா. அங்கே அல்லையிலேயும் கதைக்காவாது, சோத்திரமும் கதைக்காவாது, ஆத்திரமும் கதைக்காவாது, ஜபமும் கதைக்காவது, உபவாசமும் கதைக்காவாது, அங்கே துட்டு தான் கதைக்காக முடியும். சரி, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பண விஷயத்தில் இன்னைக்கு அந்த கண்ணை அந்த கட்டை உடச்சி வெளியே வர முடியல. பணம் ஒரு சாதாரண விஷயம், கத்துறது குப்பையை போல தருவார். பணம் மனுஷனுக்கு தேவை, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பணம் தேவை. சொல்லுங்க, இப்போ டெய்லி ஒரு அம்மா சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டு செலவு என்னதுன்னு சுப்புலட்சுமி அக்கா சொல்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் பாபா சொல்கிறாரு, நாலு பஸ் விடுறேன், பஸ் செலவு என்னதுங்கிறாரு. நான் ஒன்று டேவிட் சொல்கிறாரு, அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற வேலை செலவெல்லாம் என்னதுங்கிறாரு. நான் டிவியில் லோக்கலில் விளம்பரம் விடுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உங்கள் ஊருக்கு பஸ் வரும், மூணு நல்ல சாப்பாடோடு அனுப்பி வைக்கிறோம், உங்களுக்காக வேண்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பேர் வருவானா வரமானா நினைக்கிறீங்களா? திருச்சியில் அப்படி தான் 2000 ஒரு 10,000 பேர் கூட்டிகிட்டு இருக்கிறார் ஒரு பாஸ்டர். இதே வேலை திருச்சி திருச்சியில் நல்ல மேப்பெண் சபையில் 15-20 பஸ் இருக்குது. உடறாறு குளத்தில் வரைக்கும் பஸ் வருது, வீட்டு வாசலே நிற்குது பஸ்ஸு. ஏறிக்கோ 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 ஏறிக்கோ, கிளவி கிளவேன், சட்டை போடாதவன், சட்டை போட்டவன், வெத்தலை பார்க்க போகிறவன், பஸ்ஸே நாரடிச்சாலும் பரவாயில்ல, வா ஏறு. ஏறி போய் அங்கே உட்காந்து அட்டகாசமான சோறு போட்டு ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டு, ஹலோ மாசம் மாசம் ஞானசம் எடுத்துட்டு இருக்காங்க சார், ஹலோ எனக்கு ஆசையா இருக்கு, ஒரு சாட்சி இருக்குது, யாரா இருந்தா ப்ளூடூத்ல ஏத்திட்டு போங்க. ஒரு போலீஸ்காரர் இயேசுவை ஏத்துக்கிட்டாரு, அவர் மந்திரவாதி, அதை நாளைக்கு போட்டு காங்கன்னு ஆசையா இருக்கு, ஆனா 40 நிமிஷம் ஓடுதுன்னு ஒரே கவலையா இருக்குது. நாளைக்கு சாட்சியை கட் பண்ணிட்டோம்னா இந்த சாட்சியை போட்டுடலாம். நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ரொம்ப அற்புதமான சாட்சி, ரொம்ப அற்புதமான சாட்சி. நானே கேட்டுட்டு அசந்துட்டேன், அது சென்னையில் தான் இருக்கிறாரு, இன்னைக்கு சோட தான் இருக்கிறாரு. ஒரு போலீஸ்காரர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ஃபாதராக இருக்கிறாரு. ஏசுனா விஷத்தை மாதிரி பார்த்தவர், விஷம் மாதிரி பார்த்தவர், பயங்கர மந்திரவாதி, பயங்கர மந்திரவாதி. 13 ஆவி 3 குட்டி சாத்தான கையில் வச்சுக்கிட்டவர், 5 புள்ள பெற்று 5 புள்ளையும் 3வது நாள்லயே ரத்தத்தை குடிச்சு கொண்டு சாவடிச்சுதான் அந்த குட்டி சாத்தம். அவர் ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கிறார், எல்லாமே ப்ரூஃப் வச்சிருக்கிறார். 6வது பிள்ளைய அவங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆம்பளை பிள்ளைய கொடுத்து இன்னைக்கு அவங்க சுரோட்டு இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான். அது எப்படி என்ன அப்படிங்கிற சாட்சியை பத்தி அவர் பேசுறாரு, ரொம்ப அற்புதமான சாட்சிகள். சரிங்க, நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்படி நம்மளுடைய சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்யறான், முழு மூச்சாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளவு மூச்சுல செலவு பேரும் செலவு பண்ண, உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பெல்லாம் ஒரே ஓட்டம், கிருபன்னா பிடிக்கிறான் ஓட்டம், ஓடுறா ஓடுறா ஓடுறாங்கிறான். ஐயோ இவன் துருபதேசம், ஓடு நின்னா போச்சு, இவன் பிரசங்கத்தை கேட்டுறாதீங்க, இவன் பிரசங்கத்தை கேட்டுறாதீங்க, இவன் பிரசங்கத்தை கேட்டுறாதீங்க. இவன் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கலாம், இவன் தப்பு தப்பா கேட்டுட்டு இருக்கலாம். ஏன் ஆண்டர் சொல்றாரு, சரி கவலைப்படாத, அவன் கண் என்ன ஆயிடுச்சு, இப்பொழுதுக்கு கட்டப்பட்டிருக்கிறது, இப்பொழுதுக்கு அவன் கண்ணு, நமக்கு வந்து கண்ணு குருடாவல, ஹலோ நமக்கு கண்ணு குருடு இல்லை, நம்ம கண்ணு திறக்கப்பட்டாச்சு, ஆனா ஏன் தெரியல சொல்லுங்க பார்க்கலாம்.
யாருக்கு ஐடியா வரல, ரெண்டு வாரமாக தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வசனம், தாம் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி, பிச்சம் சொல்லுங்க பார்க்கலாம், தாம் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவ்வளோதானே, அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கலாகிய உங்களிடத்திலே காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியத்தக்கதாக. மனம் புதிதாகிறது இல்லை, உங்களுக்கு மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். இப்போ உனக்கு கண்ணு தெரிஞ்சு போச்சு, ஆனா இப்ப என்ன தெரியல, பிரகாசம் அடையல. எங்க இப்ப யாரு சீனிவாசன் குருடா இருக்கிறாரு, திருவந்துக்கு ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். சரி, சீனிவாசன் குருடு, இங்க வந்து பஸ் ஸ்டாண்டு போனா போயிடலாம், பஸ் ஸ்டாண்டுக்கு போனா சீனிவாசன் நல்ல புரியுதா, சீனிவாசன் குருடு, பஸ் ஸ்டாண்டுக்கு போனா போயிடுவா அப்படி, ஏன்னா நாலு பேரை கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போயிடுவான், கையில குச்சிருந்தா போதும், டக்கு 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 டக்குன்னு தட்டின்னு செய்யலாம் போயிடலாம். ஆனா சீனிவாசனுக்கு மங்க கண்ணு அப்படி வச்சுக்கலாம், கயிறு எது பாம்பு எதுன்னு தெரில, மேடு எது பல்ல எதுன்னு தெரில. இப்ப இவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போவாரா, சிரமம் தானே, குருடம் போயிடுவான். இந்த அறக்கார அறகுற கண்ணு இருக்கானே செய்ய மாட்டான், அவன் போக முடியாது, நஷ்டத்துக்கு புரியுதுங்களா. அது போல இந்த நம்ம கதையாச்சு, இப்ப கண்ணு தெரிஞ்சு, இப்ப நமக்கு கண்ணு என்ன ஆகணுமா, பிரகாசம் அடையவில்லை, பிரகாசம்னா பளிச்சுன்னு தெரியல, சாலேஸ்வரம் வந்த மாதிரி ஆயிட்ட. அண்ணாத்துறை சொன்னா அப்படி, எங்க அம்மாவுக்கு கண்ணே தெரியல, பாசு ஜாம் பண்ணிக்கோங்க, சாயங்காலம் ஆச்சுன்னா கண்ணு தெரியல, மழக்கண்ணு ஆயிடுச்சு, சுத்தமா தெரியல, ரொம்ப தடுமாறுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. கவனிப்போம், அப்ப என்ன ஆயிடுச்சு விஷயம் கவனிச்சிங்களா, நம்ம கண்ணெல்லாம் பிரகாசம் அடைய வேண்டும். உனக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, உன் கண்ணு திறக்கப்பட வேண்டும் என்று பவுல் நமக்காக ஜெபிக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்ம கண்ணு திறக்காதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, நம்ம கண்ணு பிரகாசம் அடையாதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. உனக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, இயேசுனிடத்திலே காண்பித்த அதே பலத்த சத்துவத்தின் வல்லமைதான் உங்களுடைய சரீரத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் தேவன் அதே பவர் எக்ஸர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, உன் மேல செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், அதே ஆவியானவர் அதே வல்லமையோடு உனக்குள்ளே இருந்து உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நமக்கு அது தெரியல, நமக்கு தெரியல, அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு தேவை பணம் அல்ல, உங்களுக்கு தேவை சுகம் அல்ல, பவுல் சொல்றாரு உங்களுக்கு தேவை உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், உங்கள் கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். வார்த்தையை கரெக்டா போறாரு, கண்ணு தெரியணும்னு சொல்ல, கண்ணு தான் தெரிஞ்சிருச்சு, ஆனா கண்ணு அறக்குறையா தெரியுது உனக்கு, அதான் பிரச்சனை, பரவாயில்ல. கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும், கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறாரு. கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், திருவந்தத்துக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். எல்லா யாராரு விசுவாசின்னு தெரிஞ்சவங்க திருவந்து சப்ளை பண்ணுங்க, எந்திரிங்க, முழங்காலுக்குள்ள கடந்து வாங்க, நீங்க ஞானசான எடுக்காட்டி அப்படியே உட்காந்துருங்க, ஞானசான எடுத்தவங்க முழங்கால் நில்லுங்க. இன்றைக்கு திருவிருந்த ஆராதனை உங்களிடத்துல அப்பமும் ரசமும் கொடுக்கப்படும், எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு மாபெரும் வெற்றியை நினைவு கூறும்படி இந்த பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட இயேசுவை பாருங்கள், உயர்த்தப்பட்ட வெங்கல சர்பத்தை பாருங்கள், தோற்கடிக்கப்பட்ட பிசாசை பாருங்கள், வெற்றி பெற்ற இயேசுவை பாருங்கள், வெற்றி பெற்ற உங்களை பாருங்கள், வெற்றி பெற்ற உங்களை பாருங்கள். ஜெபத்தோடிருப்போம். தேவாதி தேவர்களின் தேவன், பேதைகளை ஞானியாக்கும் தேவன், தேவாதி தேவர்கள்.
ஞானியாக்கும் தேவன், அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தரே அவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசு. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தரே அவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசு. தேவாதி தேவர்களின் தேவன், பேதைகளை ஞானியாக்கும் தேவன். கர்த்தாவே, இந்த அப்பத்திய ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வெற்றி வாழ்வுக்காக நீர் சிந்தினதான இரத்தம், பிக்கப்பட்டதான நம்முடைய சரீரம், எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்காக இனி நீர் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் கண்களுக்கு அது தெரியவில்லை. ஆதி மனிதர்கள் சமைச்சு கூட சாப்பிடணும்னு தெரியாமல் இருந்தது போல, அவனுக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனையோ ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிடித்தது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பிடித்தது போல, எங்களுக்குள் புதைந்திருக்கிற ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாதிருக்கிறோம். அதுக்கு பிரதான காரணமாக கர்த்தாவே, இந்த உலகம் சிந்திக்கப்போது போல நீ சிந்திக்கிறபடினால் இறைவன் சிந்திக்கிறதை உன்னால் சிந்திக்க முடியவில்லை. அதை விட்டு வெளியே வந்தாதான் என்னுடைய சித்தம் உனக்கு வெளிப்படும் என்று நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. எங்களுடைய வெற்றி வாழ்வுக்காக ஆண்டவரே, நீ சிந்தின இரத்தம் பிசாசை முடமாக்கினதை, பேரலைஸ் பண்ணதை காட்டுவதற்காக ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறீர். இப்பொழுதும் தோற்கடிக்கப்பட்ட பிசாசை காண்கிறோம், ஜெயித்த இயேசுவை காண்கிறோம். எங்கள் வியாதியை சுமந்த, எங்கள் வறுமையை சுமந்த, எங்கள் தோல்வியை சுமந்த, எங்கள் பலகீனத்தை சுமந்த ஆண்டவரே இயேசுவை காண்கிறோம். ஒரு ரகசியம் சொல்லித்தரேன், தயவுசெய்து உங்கள் வறுமை இருந்துச்சுன்னா இயேசுநாதர் ஏழையாக இருக்கிறது போல பாருங்கள் சிலுவையில். உங்களுக்கு தும்மல் இருந்துச்சுன்னா இயேசுநாதரை தும்மிக்கிட்டு கர்ச்சி பச்சிட்டு மூக்க துடைக்கிறது போல பாருங்கள், நான் சொல்லித்தரேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு டிபி இருந்துச்சுன்னா, எலும்புருக்கி வியாதி இருந்துச்சுன்னா கத்தர் எலும்புருக்கி வியாதி போல இருப்பதாக நீங்கள் பாருங்கள், அதுதான் உண்மை. உன் வியாதி அவர் சுமந்திருக்கிறார். உன் நொல்லக்கண்ண முத அங்கே வச்சுப்பார். உன் வியாதி அவர் சுமந்திருக்கிறார். உன் கண்ணீரை சுமந்திருக்கிறார். உன் நிந்தையை அவர் சுமந்தார், அதான் சிலுவை. உன் வியாதியை சுமந்தார், உன் பிரச்சனையை சுமந்தார், உன் தோல்வியை சுமந்தார், உன் அவமானத்தை சுமந்தார், அதுதான் கல்வாரி சிலுவை. அதை பார், உனக்கு விடுதலை கிடைக்கும். உன் பிரச்சனையை பார்க்காத விடுதலை கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ சிலுவையை பார்க்கல. நீ சிலுவையை பார்த்தா உனக்கு ஜீவன் வரும். சிலுவையை பார், வெற்றி பெறுவோம். அந்த சிலுவையை பார்க்கறதுக்கு தான் அந்த திருவிருந்து. சிலுவையை பாரு, சிலுவையை பாருனாரே அதுதான் இது. அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுங்கள், பார்த்தால் பிழைப்பானாரே, அதுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம பிழைப்புக்காக, நம்ம பிழைக்கிறதுக்காக. இப்பயும் சிலுவையில பார், உன் வியாதியை நான் சுமந்திருக்கிறேன். உன்னுடைய வேலையில் திண்டாட்டத்தை நான் சுமந்திருக்கிறேன். உன்னுடைய பற்றாக்குறையை நான் சுமந்திருக்கிறேன். உன்னுடைய வியாதியை, உன்னுடைய எய்ட்ஸை நான் சுமந்திருக்கிறேன். உன்னுடைய டிபியை நான் சுமந்திருக்கிறேன். உன்னுடைய சைனஸ் ப்ராப்ளத்தை நான் சுமந்திருக்கிறேன். உன்னுடைய பலகீனத்தை நான் சுமந்திருக்கிறேன். கர்த்தாவே, அப்பத்தில் சத்தியம் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில், இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என் பாடு மரணத்தை நினைவு கூறும்படி நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்றார். நம்முடைய வெற்றி வாழ்வுக்கு, விசேஷமாக சுக வாழ்வுக்காக பிக்கப்பட்ட, மங்களம் மங்களமாய் பிக்கப்பட்ட இயேசுனுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தை நம்ம எல்லோரும் மிகவித்து புசிப்போம். இயேசந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு ரசம் அடங்கிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது, உங்களை நீதிமான் ஆக்குவதற்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று நான் சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என் பாடு மரணத்தை நினைவு கூறும்படி நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்றார். நீதிமானா கோதற்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்தை நாம் எல்லோரும் ஏகோபித்து நாம் பானம் பண்ணுவோம். ஒரு சரணத்தை பாடி